மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்போடனே வாரும் ஆசீர்வதிக்க அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்போடனே வாரும் ஆசீர்வதிக்க இன்பத்து நாமம் ராஜனுடனே ராப்பகளோய் வென்றி பாடி துதிப்போம் ராப்பகளோய் வென்றி பாடி துதிப்போம் அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதினே அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதினே உன்னோட அன்பே ஒளி தரும் என்பே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மனவாட்டியாந்தீரும் சபையோரெல்லோரும் மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மனவாட்டியாந்தீரும் சபையோரெல்லோரும் ஆனந்தித்தீருவோம் ஆத்மரிப்போடு அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம் அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம் கட்டி கரும்பே கருணை கடலே கருண்ய தேவனே காத்திருக்கிறோம் கட்டி கரும்பே கருணை கடலே கருண்ய தேவனே காத்திருக்கிறோம் உற்றுமருள் மாறி உம் திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வாரும் ஆசீர்வதிக்க அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வாரும் ஆசீர்வதிக்க இன்பத்து நாமம் ராஜனுடனே ராப்பகளோய் வென்றி பாடி துதிப்போம் ராப்பகளோய் வென்றி பாடி துதிப்போம் அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதினே அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதினே உன்னோட அன்பே ஒளி தரும் என்பே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் கட்டி கரும்பே கருணை கடலே காரண்ய தேவனே காத்திருக்கிறோம் கட்டி கரும்பே கருணை கடலே காரண்ய தேவனே காத்திருக்கிறோம் உற்றுமருள் மாறி உம் திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் மகிமையாய் பிரகாசிக்க
ஆத்மானிட மத்தியில் அன்பின் சொரூபியே அருள் நிறை வல்லலே இன்பமாய் பாற்றுவோம் இந்நேரமிதினே அன்பின் சொரூபியே அருள் நிறை வல்லலே இன்பமாய் பாற்றுவோம் இந்நேரமிதினே உன்னத அன்பே ஒளி தரும் இன்பே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திடாரபௌ ஷப்திடாங்கலா கத்திடாங்கரபா கத்திடா சரபா Nera bankati dankara swadi lebikara mantunankara swara baliana mankatu dankara. Thank you, Lord. Stotram, 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 stotram. Namudaya andavar kattugalai udaikkira devan. A God is a God who breaks all the bindings. கண்களை திறக்கிற தேவன். He is a God who opens our eyes. வியாதியஸ்தரை குணமாக்குகிறதான தேவன். He is a God who heals the sick. அவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். He is a God who gives us counsels. இந்த காலை நேரத்தில் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். In this morning he is in our midst. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்கும்போது எத்தனை பேர் இதை யூகிக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. I do not ask that how many of you believe. When I ask you how many of you believe, I am not asking you how many of you imagine. When I ask you how much of believe, I am not asking you how much of you imagine. எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் தான் அந்த கேள்வியினுடைய அர்த்தம். And the meaning of that question is how many of you are realizing or knowing that கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா. All those who believe that God is in our midst, lift up your hands. சர்வ வல்லமுள்ள தேவனாக. He is an almighty God. கை கட்டப்பட்டவராக அல்ல. He is not a God who has his hands bound. வல்லமை குறைந்தவர் அல்ல. He is not a God who is powerless. வயதாய் போய் பலவீனப்பட்டவராக அல்ல. He is not a God who is old and he is weak. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் மத்தியில் இருக்கிறார். He is a God who is in our midst, who is yesterday, who is the same yesterday, today and forever. அவருடைய புயம் ஓங்கிய புயமாய் இருக்கிறது. His arms is outstretched. நம்மை ஆசீர்வதிக்கிற கரமாய் இருக்கிறது. His hands are his hands of blessing. நம் மத்தியில் இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. Let us praise God who is in our midst. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We praise, we praise, we praise, we praise you. ஆத்மாவில் வாடி போனவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God who strengthens the people who are weak, weary in their soul. சரீரத்தில் சோர்ந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God who quickens the people who are weak in their body. மனோவேதனையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God who quickens people who are weak in their mind. அவர் நம் மத்தியில் நடந்தால் போதும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிரடையும். It is enough that he just walks in our midst, everything, our spirit, soul and body will be strengthened. அந்த தேவ ஜீவன் நம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும். Let that life of that God, let it touch each and every one. அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
Stotram, 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 Stotram. இந்த காலை வேளையில் எங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாட வேண்டும். Even this morning where all the people of God are gathered together, even in each and every place, the blessings of the Lord should come upon them. அங்கெல்லாம் உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டும். In all those places all the dried bones should be quickened. அங்கெல்லாம் செத்து போன சபைகள் தேவ சேனையாய் மாற்றப்பட வேண்டும். In all those places all the churches which is dead, it should be risen as a host of God. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 Stotram, 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 Kutti Mangalam, அதாவது புலிகுன்றம் கன்வென்ஷனையும் மலேசியா கன்வென்ஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless the புலிகுன்றம் convention as well as the convention at Malaysia. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். Stotram, 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 Stotram. Stotram, 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 Stotram. நன்றாய் கர்த்தரை நினைத்து தியானித்து கர்த்தரை நேசித்து அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்க வேண்டும். The Lord should sanctify and cleanse our spirit, soul and body so that we might think upon our God, meditate upon our God and with all gratitude we should worship him. வல்லமைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 Stotram, 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 கர்த்தாவே இந்த கடைசி நாட்களின் கடைசி நாட்களில் உம்மை விட்டு விலகாமல் இன்னும் உம்மண்டை கிட்டி சேரும்படியாக இப்படிப்பட்ட தருணங்களை நீர் கொடுத்திருக்கிறீர். ஒரு கச்சை ஒரு மனுஷனோடு சேர்க்கையாக இருக்கிறது போல நாங்களுமோடு சேரும்படியாக இந்த காலை நேரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை விட்டு வழுவி போகிறதான எங்களுடைய உள்ளங்கள் உம்மை பற்றி கொள்ள பழகும்படியாக நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று மறுபடியுமா எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம். சரியாக ஆராதிக்க இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ கோணலான பாரம்பரியமான செத்த கிரியைகள் எங்களுக்கு உண்டு. இவளிகளை அகற்றி ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதிக்கும்படியாக ஆவியானவர் எங்களுடைய பலவீனங்களை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களுடைய உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இன்னும் அதிகமாக எங்கள் மத்தியில் வந்து எங்களுடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் முதலாவது தெலுங்கு பாட்டை பாடப்போகிறோம். We are going to sing the Telugu song first. ஆண்டவரே பரலோகத்தின் அக்கினியினால் என்னை பட்சித்து போடும் என்றுதான் இந்த பாட்டினுடைய வேண்டுகோள். The request of this song is, O Lord, by the fire of heaven, consume me. என்னுடைய தீட்டான உதடுகளில் தோன்றின தீட்டான வார்த்தைகள் நிமித்தம் என்னை சுத்திகரியும். And because of my unclean words, please cleanse me. எனக்குள் இருக்கிற சுயத்தை மாற்றி போடும். Change all my self that is within me. எனக்குள் இருக்கிற பொறாமை, பகை, பெருமை, மூடத்தனம் இவைகள் எல்லாம் மாற்றி போடும். Change all my pride, envy and all foolishness change in me. இதுதான் இந்த சரணங்கள் நமக்கு ஜெபிக்கும்படியாக
நமக்கு எடுத்து சொல்லுகிறது. And this is what all these stanzas say so that we might pray like that. ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். For one minute let us close our eyes. போன வாரம் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் நடந்தது. Last week we had the cleansing meetings. இன்றைக்கும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். Even today there should be a cleansing. நமக்குள் இருக்கிற கசப்பு வைராக்கியம் சுயம் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். All our hatred, bitterness and all self should be changed. நாம் நம்மில் அநேகர் எப்படி white dress போட்டிருக்கிறோமோ அதே போல நம்முடைய உள்ளம் வெண்மையாக்கப்பட வேண்டும். As we all being adorned in white dress also all our soul should be whitened. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பிசாசுடைய சரக்கு அந்த அந்தகாரம் மாற்றப்பட வேண்டும். And all the things of the devil and darkness of the devil should be removed from our soul. இயேசுவின் இரத்தம் நம்மேல் பூசப்பட வேண்டும். The blood of Jesus should be placed upon us. Appa pidave endru paralogathil irukkira devane nokki koopidakudidana andha puttira suvigarathin aaviyodu kuda paadumbadiyaga karthu namai belapadutha vendum. The Lord should send in us so that we might sing along with the spirit of adoption whereby we can call him Abba Father. Andha sutthigarippai virumbugiravarga konja neram kathare nokki stotthrippoma. All those who believe and expect that sanctification lift up your hands and praise him. Nam vaayil ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொன்னாலும் Though we say from our mouth praise the Lord நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் வேண்டும் பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லட்டும் But let our heart let it say oh Lord we need thy holiness we need thy holiness பரிசுத்த தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் The holy God is moving in our midst அவருடைய பரிசுத்தத்தில் கொஞ்சமாவது நம்மேல் ஒட்டிக்கொள்ளட்டும் Let at least a little of his holiness be stuck upon us அந்த தீட்டு அந்த அசுசி அந்த அழுக்கு நம்மை விட்டு அகன்று போகட்டும் Let the defilement let the dust and let his uncleanness be removed Move from us. Stotram andavare, stotram yesuve, stotram yesuve, stotram yesuve. Engale sutthigariyum andavare, rattam telithu kaduvum appa. Yesuve, engalukku ella theettugalai maatrum andavare. Thank you Lord. Stotram yesuve, stotram yesuve, stotram yesuve, stotram yesuve, stotram yesuve, stotram yesuve. Thank you Lord we thank you Jesus we praise thank you Jesus we praise thank you Lord we thank you Jesus we praise you நாலாம் சரணம் இப்படி சொல்லுகிறது The fourth stanza says like this எனக்குள் இருக்கிற பொறாமை the envy that is in me பகை hatred பெருமை pride எனக்குள் இருக்கிற மதிகேடு and all foolishness that is in me ummudi akkininal maatri pudhiya subhavathai enakku tharum by your fire change all these things and give me a new character aga inda paattai paadumbodhu idu sutthigariyum aandavare endru aandavare kekkira oru paatta irukkira so this is a song that as we sing this song it is as though that we ask of the lord oh lord cleanse me parishuthaavin akkininal undagum sutthigarippu this is the sanctification by the spirit of god the fire of god aga na paattai paadum கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் அசைவாடுவாராக so as we sing this song let the spirit of god move in our midst நேற்று ராத்திரி ஆவியானவர் நம்மத்தில் பயங்கரமாய் அசைவாடினார் 10 மணிக்கு yesterday night by 10 pm the lord spirit of god he moved amidst us mightily அதே தேவன் தான் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் the same god even this morning he is moving walking in our midst இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சுபாவ பெயர் உண்டு பரிசுத்த ஆவியானவர் and for the spirit of god there is a name after his character that he is holy holy spirit parishuddha aaviyanavar he is holy spirit agal avar asai vaadum bodhu andha parishuddham nammel vara vendum so as he moves in our midst that same holiness it should move in us andha unarvodu andha telugu paattai paaduvoma with that realization let us sing this telugu song பம்பு பரிசுத்தாத்மிரி கஹேம் பதருமத்லுகா அக்னி அபிஷேக பம்பு பிரபுவா பம்பு பரிசுத்தாத்மிரி கஹேம் பதருமத்லுகா
அக்னி அபிஷேகம் பம்போதேவாச்சி அக்னி ஜுவாலோகமாச்சுதேவா அபவித்தத்தை வெகுளது அக்னி தாக்கிதரித்திகளே நோக்கி மலைய முலம் அக்னி தோஷத்தி செய்யுதான் அபவித்தத்தை வெகுளது அக்னி தாக்கி மறித்திகளே நோக்கி மலைய முலம் அக்னி கோஷத்தி Swayam
சுயத்தை மாற்றுவார். நீர் பெருக வேண்டும் எல்லா தீர்க்கங்களை மாற்றி போடும் அபிஷேகம் அபிஷேகத்தை எங்கள் மண்ணில் அனுப்பு முதல் பாட்டிலே ஆவியானவர் கிரியை செய்ய அவரிடத்தில் வல்லமை உண்டு. The Spirit of God has power. He can even work even at the first song. ஆரம்பமே பயங்கரமாய் மாற்றக்கூடிய அதிகாரம் அவரிடத்தில் உண்டு. And he has authority so that he can make even the beginning terrible. யோவான் ஸ்நானகன் இப்படி சொன்னார். The John the Baptist, he said like this. எனக்கு பின்னாடி ஒருவர் வருவார். There is a person who comes after me. நான் உங்களுக்கு தண்ணீர் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன். I give you baptism of the waters. அவரோ உங்களுக்கு அக்கினி ஞானஸ்நானத்தை கொடுப்பார். But he shall baptize you with fire. ஒரு மனுஷன் தண்ணீரில் மூழ்கி வரும்போது அவன் முழுவதும் ஈரமாய் மாற்றப்படுகிறான். A person when he is immersed in water, he is drenched with water and comes out. ஆனால் இந்த அக்கினியில் ஞானஸ்நானம் எடுக்கிற மனுஷன், But a person who is baptized with this fire, அவனுடைய தலை அக்கினி இருக்கும். In his head there shall be fire. அவனுடைய கண்களில் அக்கினி இருக்கும். There shall be fire in his eyes. அவனுடைய கையின் அசைவுகளில் அக்கினி இருக்கும். And the movement of his hands shall be fire. அவனுடைய வாயின் வார்த்தையில் அக்கினி இருக்கும். Every word of his mouth shall be fire. அவனுடைய நடையில் அக்கினி இருக்கும். And his walk shall be fire. அவனுடைய ஆத்துமாவுக்குள் அக்கினி இருக்கும். There shall be fire in his soul. அவன் மனதில் இருக்கிற சிந்தனைகளில் அக்கினி இருக்கும். The thoughts of his mind shall be fire. ஆகையால் இவர்து பாடுகிறோம், பிராண ஆத்மா தேகமுலன் அக்கினி ஜ்வாலகா மாற்றுதேவா.
And that's what we sing. Oh Lord, a spirit of fire, baptize me. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நீர் பட்சித்து போடும். Oh Lord, consume my spirit, soul and body. நான் நடமாடும் அக்கினியாய் மாற்றப்பட வேண்டும். Let me be changed as a walking fire. நாம் ஜீவ பலிகளாக நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. Let us offer ourselves as a living sacrifice. எங்கே பலிகள் இருக்கிறதோ அங்கே அக்கினி பற்றி எரியும். Where there is sacrifice, fire shall descend. அது பூமியில் உள்ள அக்கினி அல்ல, பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த அக்கினி. That is not fire from the earth, it is fire from heaven. அசுத்தத்தை பட்சித்து போடுகிற பரிசுத்த அக்கினி. That is the holy fire that can consume all defilement. ஒரு பாவியை பரிசுத்தமான மாற்றுகிற பரிசுத்த அக்கினி. And it's a fire that can change a sinner to a saint. பிரபுபாபம் போமு பரிசுத்தாத்மாக்னி தகிப்பபடினட்லுகா அக்னி அபிஷேகம் பண்ணுதேவா. பிரபுபாபம் போமு பரிசுத்தாத்மாக்னி தகிப்பபடினட்லுகா அக்னிஜ்வாலகமாச்சுதேவா தஹிப்ப செய்யுமு நானாத்மதேவமுலன் அக்னிஜ்வாலகமாச்சுதேவா திரமால் சங்கோரி அங்கல மனாய துரா தீர்க்கஸ் வந்தரமானி அங்கல மர துலாய சங்கரமானியா ஓரியம சகல பக்கரான துரா. Thank you Lord. ஓ ராமால் சதுல கர மந்துராய சரபங்க துரா. Thank you Jesus. Praise you Lord. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. Stotram yeswe pa stotram andore stotram appa niramankara sabakalamani anturiyarava santuran kalamani antuda pa stotram andore stotram 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 ஓரா பௌ சபக்கலங்கரமானி அந்துடா. போன வாரம் நாம் பொய் சொல்லி இருக்கலாம். Perhaps we might lied last week. போன வாரம் மற்றவர்களை சிலர் சபித்து சிலரை நாம் சபித்து இருக்கலாம். Last week perhaps we might have cursed others. கோபப்பட்டு கெட்ட வார்த்தைகளை பேசி இருக்கலாம். We might have got angry and we might have spoken bad words. தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் பேசி இருக்கலாம். Perhaps we might blasphemed against God. தீட்டுப்பட்ட உதடுகளோடு நாம் வந்திருக்கலாம். We have come here perhaps with defiled lips. கர்த்தருடைய அக்கினி நம்மை தொடும்போது. But when the fire of God touches us. நம்முடைய வார்த்தைகளை அவர் பரிசுத்தப்படுத்துவார். He sanctifies our words. நம்முடைய உதடுகளை நாவையும் பரிசுத்தப்படுத்துவார். He sanctifies our tongue and our lips. அந்த தீட்டை கர்த்தர் மாற்றி போடுவார். He shall change the defilement. இந்த நேரத்திலே ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். This even this moment the spirit of God is moving in us and he's sanctifying us. நியாயத்திற்கான ஆராதனையில் ஒரு சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. In the Sunday morning worship there is a cleansing. ஆண்டவர் நம்மை உள்ளவும் உள்ளத்திலும் புறம்பையும் அவர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He is changing us, cleansing us in and out. ஓரம உஷமானிய திரங்க சபலமானாய துரா ஓரிய சக்தி லங்கரமானிய துரா. உன் பேச்சை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். The Lord is changing your உன் பார்வையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Changing your sight. ஓரம திரங்கர சபலமானிய துராய சபானா. Oh Ramankatuda Sarabani Antuda
ஒரு சகோதரி இப்படி சொன்னார்கள் ஒரு முறை Once a sister she said like this ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னுடைய ஆவியில் கலந்து விட்டது இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது A particular thing it has mingled itself with my spirit I can do nothing anymore யார் சொன்னது ஒன்றும் செய்ய முடியாது என்று Who said that no one can do anything கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு Where does the spirit of God there is liberty எந்த தீட்டார்க்குட்டும் அது ஆவியில் கலந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார் Whatever be the defilement even it is mingled with the spirit of God is able to cleanse it நம்முடைய பாவத்தை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார் greater is our god more than our sin நமக்குடைய ஆவியில் கலந்த அந்த பாவத்தை விட நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார் more than the sin that is mingled with the spirit our god is greater shabakaramaniyatuda கட்டுகளை உடைக்கிற தேவன் he is a god who breaks the bindings பாருங்க நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஆரம்பத்தில் வந்தவர்களுக்கு தெரியும் தொண்டை எப்படி இருந்தது ஸ்தோத்திரம் கூட சொல்ல முடியவில்லை see while I came in this meeting I was not even able to say praise the lord but now the lord has delivered me வாருங்கள் நான் கத்த கத்த இன்னும் தொண்டை clear ஆகி கொண்டிருக்கிறது and see my throat is being clear even more அது நான் அல்ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு it is not by me but where does the spirit of god there is liberty எனக்குள் இருக்கிற அதே ஆவியர் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் अपनी ज्वाला गमाचने रा दही पचे यूमु अले प्राणा कदी हमलन बली ना पिचितिरी अपनी ज्वाला गमाचने रा दही पचे यूमु उलाबकतिरा करामा शतुरिया कसबकरा बली ना पिचितिरी अपनी ज्वाला गमाचने रा விடுதலை Thank you Jesus praise we praise thank you Lord oh rabakara makaturankaramania thank you Lord tudarabau shakti dankaramania tudar Jesus praise Jesus oh ramakarati dankaramania Jesus tira manka sarra bala tanka tira tira swankara tula merwa sanguri ammana ratuna dira manka laya sdun mar pasani rotwana rabala iria rahaswana kalama Ramankala sharaba kalti andara mani antada Nam kaigale tattumbode when we clap our hands adale sattam mathramalla vallamai purappadugirathu not only there is a noise there is power that proceeds out of it kaiye tattinal oru kaaka parakkum when we clap our hands perhaps a crow might fly anaru pentecostal manushan aaradhanayil kaiye tattinal pey parandu vidum but a pentecostal believer when he claps his hands devils demons shall flee devarude janangalaga naam ellarum kaigale tatti aandavare uyarthi paadinal indha idame parishuthamaakkapadum we as the people of god when we all together clap our hands the whole place shall be holy
ஆகையால் மலையாள பாட்டை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். So we are all going to sing together the Malayalam song. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனை உயர்த்தி பாட போகிறோம். We are going to exalt our God the Father who is in heaven. அவன் இந்த பலமுள்ள சங்கீதமே என்னுடைய வல்லமுள்ள அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். And he is our refuge, he is my song. என்னுடைய ஆசை உம்மேல் தான் இருக்கிறது ஆண்டவரே. Oh my Lord, my desire is upon thee. நாம் எல்லாரும் ஆபத்துக்குட்படுத்தப்பட்டவர்கள். We are all vulnerable. அதாவது சிலர் சில அரசியல்வாதிகளுக்கு Z கேட்டகரி பாதுகாப்பு, அதன் மேலான ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. For some politicians there is a security that is of the Z category degree. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு ஆபத்தில் இருக்கிறவர்கள், சத்துருக்களுடையவர்கள். Because they are so much vulnerable against the enemies. இந்த பூமியில நமக்கு இருக்கிற சத்துருக்களை போல யாருக்கும் இருக்காது. But more than us there are no enemies against for us. அதாவது நமக்கு இருக்கிற சத்துருக்களை போல இந்த பூமியில் யாருக்கும் சத்துருக்கள் இருக்காது. The enemies that is against us, no one has so much of enemies. ஆனால் நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம் இருக்கிறார். But we have a great refuge. அவன் என்ற பலமுள்ள சங்கீதமே, அவர் என்னுடைய வல்லமையுள்ள அடைக்கலமா இருக்கிறார். He is my mighty refuge. இப்ப நாம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டே ஓடி அவருக்குள் நாம் அடைக்கலம் பெறுவோமாக. But as we sit here, let us all run to him and let us come under his refuge. நம்மை போல் ஆபத்துக்குட்பட்டவர்கள் இல்லை, ஆனால் நம்மை போல் பாதுகாப்பானவர்களும் இல்லை. There is no other people who are so vulnerable and dangerous, and also there is no other people who are safer than us. ஆகையால் நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய பரம பிதாவை நாம் உயர்த்தி பாடுவோமாக. So let us all clap our hands, let us lift up our heavenly Father. போன வாரம் எல்லாம் நம் உயிரோடு இருந்தது தற்செயலாக அல்ல. எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது தேவ செயலாய் இருக்கிறது. All through the last this week it is not a chance or an accident that we are alive, but though there are so many enemies, it is by the grace of God we are alive. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சபையோரையும் கர்த்தர் தான் பாதுகாத்தார். Our children, our church, and us, the Lord, it is he only who has protected us. அதற்கு சாட்சியாக நாம் இந்த பாட்டை பாடுவோமா? As a witness to that, let us sing this song. Shabakarabanatada Svargasthanaya Pidavina Stotram Sthutyanamishu Maheshan Mahatram Svargasthanaya Pidavina Stotram Sthutyanamishu Maheshan Mahatram Nithyavamente Kenpriyam Cheyda Nithyavamente சங்கேதமே, என்னை ஆசாதிகேதமே, அவர்
தேவனே தயவுள்ள சங்கேதமே எங்கே ஆஷா நிகேதமே ജീവന്റെ വഴിയിൽ ഞാൻ നടക്കുള്ളുവാദിന ജീവന്റെ വചനങ്ങൾ അവനിലെ അവനന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ അവനന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ എന്റെ ആശാ നികേതമേ അവനന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ എന്റെ ആശാ നികേതമേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ போன வாரமெல்லாம் நம் உயிரோடு இருந்தது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா நம்முடைய சத்துருவுக்கு தெரியும் Perhaps we might know how wonderful that we have been alive all through the last week but the devil he knows it very well எத்தனை முறை நம்மை துரத்தி நம்முடைய பாதில் கண்ணிகளை வைத்து நம்மை பறிக்க வேண்டும் என்று கை நீட்டினானால் இதுவரைக்கு முடியாமல் போயிருக்கிறது because so many times he stretched out his hands and he laid snares and every dangers in our life but hitherto he has not got the victory எத்தனை முறை நம்மை துக்கப்படுத்தி அழவைத்து ஆண்டவரே கேள்வி கேட்க முறுமுறுக்க முயற்சி செய்தான் ஆனால் கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராய் How many times he tried to grieve us so that we might ask questions and murmur against God but all these times the Lord turned our sorrows into joy நாம் நடந்து கொண்டிருப்பது சருக்கலான பூமி எண்ணெய் தடவின பூமி the earth that the place ground where that we walk it is slippery ஆனால் போன வாரம் எல்லாம் வழுவாதபடிக்கு நம்முடைய தேவன் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைத்தார் all through the week the Lord hold us and he has carried us and he bore us so that we might ஆகையால் சபையோரே நம்மை பாதுகாக்கிறவரே நன்றி செலுத்துவோமாக for that oh church let us offer thanks unto him who has protected us நம்மை பூமியில் இருக்கிற ஒரு ராணுவம் அல்ல தெய்வீக பாதுகாப்பை தேவன் தந்திருக்கிறார் the army that is in the earth it is not protecting us but there is a divine protection for வல்லமை வாய்ந்த தூதர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் God has given us powerful angels ஆகையால் நன்றே கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி துதிப்போமா so let us clap our hands and let us praise our God அவனென்ற காணனே மரணத்தில் நின்னும் என்ற கண்ணீரில் நின்னும் அவனென்ற காணனே மரணத்தில் நின்னும் என்ற
கண்ணீரே கண்ணீரில் நின்றும் அவன் என் காலிலே வீழ்ந்தேன் விடுவிச்சதோர்த்துள்ளம் சிரிச்சிருந்தே அவன் என் காலிலே வீழ்ச்சையில் விடுவிச்சதோர்த்துள்ளம் ஸ்துதிச்சிருந்தே ஸ்துதிச்சிருந்தே நான் ஸ்துதிச்சிருந்தே பரமபிதா அல்லேலூயா ஓ ரம்மக்கரமானாச்சுரா ரியா சந்துடாங்கரமானாச்சுரா Thank you, Jesus. இதுவரைக்கும் நாம் தெய்வீக சுகத்தை நம்பி இருக்கலாம், ஆனால் திடீரென்று யாரோ பயப்படுத்தி விட்டார்கள், உன் வியாதி பயங்கரமானது இருக்கும், போய் செக்அப் பண்ணு. Perhaps hitherto we have been standing in divine healing, but someone would have said this disease is great, you have to do a checkup. நாம் எத்தனையோ வருடமாக தேவன் நம்மை பாதுகாத்து இருக்கலாம், ஆனால் திடீரென்று பார்த்த ஒரு பயத்தின் ஆவி நம்மை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. For so many years the Lord has been protected us, but suddenly some weakness it is threatening us. நாம் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிப்போமாக. Let us renew our hope. இதுவரைக்கும் என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். Hitherto the Lord has protected me. இந்த வாரத்திலும் நான் சாகும் வரைக்கும் என் ஆண்டவரையே நான் நம்பி வாழுவேன். And right from this week till I die I will live only trusting in my God. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கையை தெரிவிப்போமாக. Let us lift up our hands in the presence of God and let us manifest the hope that we have in him. இப்பொழுது நாம் எல்லாரும் நாலாம் சரணத்தை பாட போகிறோம். We are all going to sing the fourth stanza. என்னுடைய நம்பிக்கையை நான் புதுப்பிக்கும் போது, when we renew our hope, எனக்குள் ஆறுதல் பெறுகிறது. Comfort increases in me. என்னுடைய ஆண்டவர் நம்பக்கூடியவர், ஆசிரித வல்சல் என்று சொல்ல நம்பக்கூடியவர். My God is a person who can be trusted. ஆகையால் என்னுடைய எல்லா கவலைகள் பாரங்களை அவர் மாற்றி இருக்கிறபடியால் அவரை நான் துதிக்கிறேன். So because he changed all my sorrows and my worries, I praise him. இந்த நேரத்தில் எனக்குள் பாரங்கள் இருக்கிறது, என்னுடைய இருதயம் பாரமா ஹெவியா இருக்கிறது, சரியாக எனக்குள் கலிகூற முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்கள். All those who say that I have a burden in my heart and it is too heavy, all those who say that, close your eyes and lift up your hands. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். And looking unto you, the God says,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள். Come unto me all that you are heavy and laden. Come unto me. பாரத்தை நான் சுமந்து நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். I will take your burden upon me, then I will bear it and I will give you rest. விசுவாசத்தினால் நம்புங்கள், கர்த்தர் என் பாரத்தை மாற்றி விட்டார். By faith trust in him, the Lord has changed your burden. குழந்தை ஒரு குழந்தை எல்லாவற்றையும் நம்பும். A little child, it will trust everything. அதே போல இந்த வார்த்தை அப்படி நம்புங்கள். So trust this word as a child. கர்த்தரின் பாரத்தை மாற்றி விட்டார். The Lord has changed my burden. அவருடைய சமூகத்தில் கர்த்தரின் பாரத்தை மாற்றி விட்டார். In his presence he has changed my burden. கைகளை தட்டி சொல்லுங்கள், கர்த்தரின் பாரத்தை மாற்றி விட்டார். Clap your hands and say the Lord has changed my burden. அவருடைய சமூகத்தில் எனக்கு இளைப்பாறுதல் உண்டு. In his presence there is rest. கர்த்தரின் விசுவாசத்தை கனப்படுத்துவாராக. The Lord shall honor your faith. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விடுதலை தருவாராக. The Spirit of God shall deliver you. உன் இருதயத்தின் கட்டுகளை அவர் உடைப்பாராக. Let him break all your bindings of your heart. ஆசிரயம் அவனில் ஞான் புதுக்கிடும் தோறும் ஆஸ்வாசம் என்னில் பெருகி வருமே. ஆசிரயம் அவனில் ஞான் புதுக்கிடும் தோறும் ஆஸ்வாசம் என்னில் பெருகி வருமே. ஆசிரயம் ஆண்டவர் நம்பக்கூடியவர். ஆமென். ஆமென். நீக்கியாக ஸ்துதிச்சிரதே ஆசிரயம். நம்பி நம்பி இனி ஒரு முறை இந்த சரணம். ஆமென். நீக்கியாக ஸ்துதிச்சிரதே ஆசிரயம் ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். A saint of God, he said like this. எங்க ஜனங்கள் அதிகமா ஜெபிக்கிறார்களோ அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ. Where people they pray more and they praise more. அங்கே அவர்கள் மேல் இருக்கிற ஆகாயத்தில் ஒரு பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுமா. And there the sky about them there will be a gate open, a heaven's gate shall be opened. அதாவது மேல் மண்டலத்திலிருந்து தூதர்களும் தேவனும் இறங்கும்படியாக ஒரு ஒரு துவாரம் ஒரு ஓட்டை அங்கு உருவாக்கப்படும். And there shall be a hole formed there where angels can descend and ascend from there. அதிகமாய் துதித்து ஜெபித்து தூதர்கள் மேலேயும் கீழேயும் வந்து 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 அங்கு ஒரு துவாரம் ஒரு வாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. And because the angels they ascend and descend in that
place that there is a hole that is formed there. அதே போல நான் நம்புகிறேன் இந்த மவுண்ட் ஃபேத்தும் மேலே உள்ளதான ஆகாயத்தில் ஒரு வாசல் உருவாக்கப்பட்டிருக்கு. And as the same way in this mount phaethum above in the sky there is a great hole that has happened because of this. இப்பொழுது நாம் தமிழ் பாட்டில் வானம் திறந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை அனுப்பும் என்று நாம் பாட போகிறோம். Now we are going to sing in the Tamil song, O Lord, open the doors of heaven and pour out thy blessings. நமக்கு இந்த ஆசீர்வாதம் தடையா இருக்காது, ஏனென்றால் ஏற்கனவே வாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. For us this blessing shall not be hindered because the doors are already been opened. தேவனும் தூதர்களும் பார்சல் பார்சலாக இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். Both God and the angels, they have brought us blessings in parcels together. கிருபை, grace, ரட்சிப்பு, salvation, இயேசுவின் இரத்தம், the blood of Jesus, பரிசுத்தம், holiness, ஞானம், wisdom, ஆலோசனை, counsel, ஆரோக்கியம், healing, விடுதலை, deliverance, சரீர தேவைகள், the material needs, எல்லாவற்றையும் அள்ளி தரும்படியாக பரலோகத்தின் வாசல் திறந்திருக்கிறது. And to give everything in abundance, the doors of heaven are opened. ஆகையால் முதலாவது நம்முடைய கரங்களை உயர்த்தி அந்த பல்லவியை மெதுவாய் பாடுவோமா. So let us first lift up our hands and let us sing this chorus slowly. அதற்கு பிறகு கைகளை தட்டி அந்த முழு பாட்டை நாம் பாட போகிறோம். And after that let us clap our hands and let us sing the whole song. வானம் திறந்தருளும் பல தானங்களே நிரம்பியும் பாலவனே ஞானமுள்ள வல்ல குருநாதமே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதம். இனி ஒரு முறை. வானம் திறந்த ஞானமுள்ள வல்ல குருநாதமே ஆசீர்வாதங்கள். இப்பொழுது நம் கைகளை உயர்த்தி இப்படி ஒரு பல்லவியை பாடினோம். Now we have lifted up our hands and sing a chorus like this. இந்த வார்த்தை எல்லாம் அந்த ஓட்டை வழியாக மேலே போயிருக்கிறது. And all these words by that hole it has reached heaven. இப்பொழுது நம் கைகளை தட்டி பாடும் பொழுது, But now when we clap our hands and அதே ஓட்டை வழியாக பதில் இறங்கி வர போகிறது. And by that same hole the answer shall descend. கர்த்தருடைய சமூகம் அடர்த்தியாக நம் மத்தியில் இருக்கிறது. The presence of God is more dense in our midst. உன் வியாதி ரொம்ப நேரமும் சரீரத்தில் இருக்க முடியாது. The sickness, it cannot remain so long in your body. பில்லி சூனியம் அதிகமாக உன்னோடு போராட முடியாது. The witchcraft can no longer strive against you. எல்லாவற்றையும் கடந்த வல்லமை வாய்ந்த தேவன் நம்மத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். The God who has surpassed all the powers, he is moving in our midst. சத்தியமும் கிருபையும் நித்தியமும் வாழ்ந்திடும் கர்த்தனே எங்கள் ஜீவம் தந்து எங்கள் தாங்கிடும் சுத்தமான நடப்பதற்கு சுத்தாவி தந்திடும் சுத்தமான இந்த வேளை வந்திறங்கிடும் வானந்திரங்களும் பல நாதங்களின் நிறமிடல் வானமான ஞானமுள்ள வல்ல குரு நாமனே தேனில மதுர திவ்ய ஆசீர்வாதங்கள் வானந்திரங்களும் பல நாதங்களின் நிறமிடல் வானமான ஞானமுள்ள வல்ல குரு நாமனே தேனில மதுர திவ்ய ஆசீர்வாதங்கள் அவர் ஞானமுள்ள குரு
வானம் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். God is pouring out his blessings. கட்டப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். God is delivering all that are bound. பிசாசுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. The demons are fleeing. வியாதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. Sickness are fleeing. பாவங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. The saints are driven away. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நம்மத்தில் பறந்து பறந்து தொட்டு கொண்டிருக்கிறார். The spirit of God is cleansing us and flowing over us. அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருங்கள். Speak in unknown tongues. கர்த்தர் சிலர் மேல் புதிய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். God is pouring out a new anointing upon few. சில குடும்பத்தில் இருக்கிறதான கட்டுகளை அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் மேல் அபிஷேகத்தை ஊற்றி உடைக்க போகிறார். The Lord is going to pour upon anointing on one person and deliver all the bindings. ஓரியனமந்தின கஷமான கலமானி அதுரே. Shadow Katuri, Yaban
Ventura, ni Arreba Venturi, Shida Ventura, Lima Venturi, Reba Bada Ventura, Shada Venturi, ni Arreba Ventura, Shada Venturi, ni Arishida, ni Hanka Tuba, mi Hanka Tushio, mi Arinanka Tuda, Shida Venturi, Rinanka Tuda, Shada Venturi, Nimanka Tuda, என் பிள்ளையே உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை முன்குறித்ததான தெய்வம் இதுவரைக்கும் நான் உன்னை கைவிட்டதில்லை. My child, I chose you before the foundation of the world, and till today I have not forsaken you. உன்னுடைய பாவத்து நிமித்தம், உன்னுடைய மீறுதல் நிமித்தம், உன்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நான் உன்னை இமைப்பொழுது கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என் பக்கமாய் நான் இழுத்து கொண்டேன். Because of your iniquity, because of your sin, because of your transgression, for a moment I forsook you, but with everlasting mercies I have gathered you. துரி ஷரா கத்துரா, இனியும் என் பிள்ளையே நீ எனக்கு மாத்திரம் சொந்தம், நீ என்னுடைய சம்பத்து, நீ என்னுடைய சம்பத்து. Hereafter, my child, you belong only to me. You are my treasure. Kathura, en pillaye, ida enoda janathukaga naan kadum vairagyam kondirukiren. My child, I am very zealous for my people. ida naan en sathrukalai muriyarikkumbadiyaga naan or periya seney uruvaaki kondirukiren. I am forming a great army to chase away the enemy. கத்துரோ ஷிடோ கத்துரோ, என் பிள்ளையே நீ அந்த சேனைக்குள், நீ அந்த சேனைக்குள் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று கத்து சொல்லுகிறாய். Surrender yourself to be that a part of that army, says the Lord. ஓ ரமா சந்தரா அக்லா ரந்துவாரா பஸ்தானி யக்கரா சந்துதாங்கரா ஓ ரியானா சந்துரமாங்கரா. கத்தர் புதிய பாஷைகளை தந்து கொண்டிருக்கிறார். அந்த புதிய பாஷைகள் மூலமாக கர்த்தர் உங்களை அந்த சேனையின் அங்கத்தினராய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ ஒரு மனுஷன் அல்ல, நீ ஒரு போர் சேவகன். சரீரம் முழுவதும் இரும்பாய் மாற்றி இருக்கிறார். உன் கையில் ஆயுதங்களை தந்திருக்கிறார். வாயில் விசுவாசத்தின் வார்த்தை தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த யுத்தத்திற்காக புறப்பட்டு போ. And in the name of Jesus, get deliverance. Oriyanaya santidankaramani antura. Adiga adiga anbil amirndu anudinam pudhiya navugalalum puvandunmai pochina adishayame agathin kulaiyagathiya idu samayam unnada balanidinum adiga adiga anbil amirndu anudinam pudhiya navugalalum puvandunmai pochina adishayame agathin kulaiyagathiya orjada yashanaga balanidinum adiga adiga இருப்பதில்லை. My child, I'm not going to be silent anymore. யூதா கத்திரத்து
ராஜசிங்கமாய் நான் சியோனிலிருந்து கெர்ஜித்துக் கொண்டிருக்கிறேன். I am roaring from Zion as the lion of the tribe of Judah. My child, hurry up, get ready quickly. மகளே, இதோ நானே உன்னோடு பேசுகிறேன். நீ கவலைப்படாதே, இதோ உன் தேவனாகி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். நான் உன்னை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவரா இருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. உன்னுடைய விவாகத்தை குறித்து நீ கவலைப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். My child, as the bird that flyeth over and protects, I am moving in your midst. And because of that, the powers of the adversary, it is not able to touch you. The enemy has laid so much snares so that he might somehow devour you. But my dear child, without knowing that, you are going after the world and you are going after vanity. My child, my spirit does not always strive with man. There is no more time, a chance for you. There is no time for you. This is your final chance. There is healing for my church. There is health and healing for my church. There is refuge for my church. There is refuge under my wings for my church. Jesus. My church. B
be strengthened. Fear not, I am with you. I've come into your midst as God El Shaddai. I'm the beginning and the end. I've come in your midst as Alpha and Omega. Without end or without beginning, I've come in your midst. My people, do not fear. I am with you. Though a mother might forget a child, but I am a God who cannot forget you. I have come in your midst. I will never forget you, said God. ஆறுதலின் தேவன் நம்மத்தில் இருக்கிறார். God of all comfort, he is in our midst. தாயுள்ளம் கொண்ட தேவன் நம்மத்தில் இருக்கிறார். He is a God as a heart of mother, he has come in our midst. ஆகியால் தான் அவருடைய மடியில் உட்காரும் பொழுது நமக்கு நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. And because of that, when we sit in his bosom, our tears is wiped away. இது வெறும் ஒரு ஹால் அல்ல, நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற அப்பா அம்மாவனுடைய மடியாக இருக்கிறது. This is not an ordinary hall, but it is a bosom of a dear mother and dear father. அவர் நமக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். He is the God of all comfort for us. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் மௌனமாய் அவரை ஆராதிப்போம். For one minute, let us all worship him silently. சைலண்டாக அவரையே நினைப்போமா. Silently, let us only think upon him. நம்முடைய உள்ளம் அவரையே நேசிக்கட்டும். Let our heart only love him. நம்முடைய சிந்தனை அவர் மேல் பதிந்திருக்கட்டும். Let all our thoughts be placed only upon him. நம்முடைய சரீரம் அசையாமல் இருக்கட்டும். Let our body let it not move. நம்முடைய கண்களை மூடி அவரை நினைப்போம். Let us close our eyes and let us think upon him. இந்த மௌனத்தில் ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. In this silence, the deep calleth out the deep. ஆவி ஆவியோடு தொடர்பு கொள்ளுகிறது. The spirit, it communicates with the spirit. இன்னும் கொஞ்சம் நாட்களில் it a few more days இப்பொழுது நம்மத்தில் இயேசு இருக்கிறார், ஆனால் வேற ஒரு மண்டலத்தில் மறைந்திருக்கிறார். In our midst Jesus is in us, but he is in another realm. ஆனால் இன்னும் சில நாட்களில் அந்த மண்டலத்திலிருந்து நம்முடைய மண்டலத்திற்கு ஒரு செகண்ட் வருவார். And in at a few more days he will come from the dimension and realm, and he will come into our dimension. நம்மை பார்த்து வா போகலாம் என்று சொல்வார். He will look unto us and he will say unto us, come, let us go. அந்த ஷணபொழுதில் இந்த மண்டலத்திலிருந்து நாம் அந்த மண்டலத்திற்குள் இந்த பூமியிலிருந்து மறைந்து கொள்வோம். At that instance we will be changed and disappeared from this realm, and we will go into the realm along with them. எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? How many of you believe this? வா என்று அழைக்கிற சத்தம் சீக்கிரமாக கேட்கப்பட போகிறது. The voice that calleth unto us, come, let us go, it is going to be heard very soon.
இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்முடைய ஆண்டவர் வர போகிறார். It's a few more days the Lord is going to come. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த பூமியை விட்டு நிரந்தரமாக போக போகிறார். It's a few more days we are going to go away from this earth permanently. அப்பொழுது நம்முடைய சொத்து, நம்முடைய பணம், நம்முடைய வாகனம் எல்லாவற்றையும் பிசாசு எடுத்து கொண்டு போகட்டும். And at that time let the devil take all our possessions and let him take every riches of us and go. இனிமேல் இந்த பூமியில் எனக்கு சொத்து இல்லை, இயேசு தான் என் சொத்தா இருக்கிறார். Henceforth this earth is not my possession, Jesus is my treasure. அவர்தான் என்னுடைய பந்தய பொருளாய் இருக்கிறார். He is my gold. அவர்தான் என்னுடைய விலையேறப்பட்ட முத்தாய் இருக்கிறார். He is my precious pearl. அவர்தான் என்னுடைய ஆதாயமாய் இருக்கிறார். He is my all gain. அவர்தான் என் உள்ளத்தின் கனவாக ஆசையாய் இருக்கிறார். He is the dream of my soul. அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். He is my all in all. Hallelujah. சீக்கிரமாய் வெளிப்பட போகிறதான அவரை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலையிலோ மாலையிலோ நள்ளிரவோ நடுப்பகலிலோ, காலையிலோ மாலையிலோ நள்ளிரவோ நடுப்பகலிலோ, அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ வினையாத வேளையில் சுவருவார். அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ வினையாத வேளையில் சுவருவார். காண்போமே நாம், காண்போமே நாம் நாயகன் இயேசுவின் பொன்முகமே. காண்போமே நாம், காண்போமே நாம் நாயகன் இயேசுவின் பொன்முகமே. காலையிலோ மாலையிலோ நள்ளிரவோ நடுப்பகலிலோ, காலையிலோ மாலையிலோ நள்ளிரவோ நடுப்பகலிலோ, அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ இணையாத வேளையில் சுவருவார். அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ இணையாத வேளையில் சுவருவார். காண்போமே நாம், காண்போமே நாம் நாயகன் இயேசுவின் பொன்முகமே. 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 ஆடப்பா ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே. துடா ராபா ஷபா கரமன் கத்திடா சபானி அந்துடா. ஹல்லேலூயா. சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய அன்புக்காய் ஒன்று கூட உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்த நாள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாய் வந்ததான காட்சிகள், புயல்கள், கொந்தளிப்புகள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே அந்த காட்சிகள் எங்களை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு கத்தாவே உண்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நடந்து வரும்படியாய் எங்களுக்கு நிர்வுதவி செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரங்கள். இந்த வேளையில் சமூகத்தில் நாங்கள் பலவீனமான மண்பாண்டமாய் நாங்கள் கடந்து வந்த போது கத்தாவே உம்முடைய பெரிய பலனை எங்களுக்கு தந்து கத்தாவே யுத்தத்திலே முன்னணியிலே நிற்கக்கூடியதான யுத்த வீரர்களாய் எங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவர் அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஒன்று கூட எங்களுக்கு தந்தி. அதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம் கத்தாவே. எங்களை நீர் ஒரு பெரிய சேனையாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர் கத்தாவே. அந்த சேனையிலே முன்னணியிலே நிற்கக்கூடிய வீரர்களாய் நீர் எங்களை மாற்றும் கத்தாவே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல ஆண்டு கத்தாவே எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன் என்று சொன்னது போல ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான சோதனையை பார்த்து நீ எங்களுக்கு விரோதமாய் வா என்று சொல்லத்தக்கதான அந்த தைரியத்தின் நாட்களை எங்களுக்கு தாருங்க தாவே. நாங்கள் சோதனையை கண்டு பயப்படாதபடிக்கு ஆண்டவரே விசுவாசத்திலே உறுதியா நின்று ஆண்டவரே எங்களுடைய அடிகளை தொடர்ந்து எடுத்து வைக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க தாவே. வந்ததான ஜனங்களை நோக்கி பார்த்து அவருடைய இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்த்து அவருடைய தேவனை சந்தித்து ஆவிக்குரிய நன்மையினாலும் சரீரத்துக்குரிய நன்மையினாலும்
நிரப்பும்படியாய் கரத்தை நீட்டும் ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பும் ஆண்டவரே சாட்சிகளை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே பக்தி விருத்தி எங்களுக்குள் உண்டாகும்படியாய் ஆண்டவரே எங்களுக்குள் ஜீவன் உண்டாகும்படியான சாட்சிகளை எழுப்பி தாருங்க தாவே வசனம் பேசுகிற தாசனை உயிர்ப்பியும் ஆண்டவரே உன்னதமான பலத்தினால் நிரப்புங்க தாவே சியோனிலிருந்து வைராக்கியமான ஆண்டவரே அந்த வார்த்தைகளை உம்முடைய தாசன் மூலமாய் இந்த கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தி தாருங்க தாவே நாங்கள் ஆண்டவரே நீர் எப்படி பக்தியில் வைராக்கியம் உள்ள தேவனாய் காணப்படுகிறீரோ அதுபோல நாங்கள் வைராக்கியம் உள்ளவராய் இந்நாட்களை காணப்பட்டு கத்தாவே எல்லாவற்றிலும் கத்தாவே சத்தியத்திலே நடந்து சத்தியத்திலே நின்று கொண்டு சத்தியத்திலே பூர்ணப்பட்டு உம்மோடு கூட வந்து இளைப்பாறும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கத்தாவே தொடர்ந்து உடைய சமூகங்களோடு கூட இருக்கட்டும் ஊழியங்களை பொறுப்படும் புலிக்குண்டம் கன்வென்ஷன் கடைசி நாட்களிலே பெரிய காரியங்களை செய்யும் தாசிகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே பெரிய மகிமை அந்த இடத்திலே காண உதவி செய்யும் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் உட்காருவோம் Faith will ever triumph all the way. Faith will look to Jesus day by day. Never fearing what the foes may say. Walking along with Jesus. I am walking with Jesus. There's nothing now to fear. I am walking with Jesus. There's none to me so dear. I am walking with Jesus. He wiped every tear. I am walking in the steps of Jesus. When the storms of life are raging wild, faith will ever grow in me the smile, knowing that the Lord will keep his child. Walking along with Jesus, I am walking with Jesus. There's nothing now to fear. I am walking with Jesus. There's none to me so dear. I am walking with Jesus. He wiped every tear. I am walking in the steps of Jesus. Faith will never stagger in the test. Casting all on Jesus never rest. Singing all the time it knows the best. Walking along with Jesus. I am walking with Jesus. There's nothing not to fear. I am walking with Jesus. There's none to me so dear. I am walking with Jesus. He wiped every tear. I am walking in the steps of Jesus. Left to fight alone when all forsake. Counting in this world what every day. Faith will surely every barrier break. Walking along with Jesus. I am walking with Jesus. There's nothing not to fear. I am walking with Jesus. There's none to me so dear. I am walking with Jesus. He wiped the every tear. I am walking in the steps of Jesus. Faith alone will please the Lord of love. By him where the saints of God approve. Faith gives them a witness from above. Walking along with Jesus. I am walking with Jesus. There's nothing now to fear. I am walking with Jesus. There's none to be so dear. I am walking with Jesus. He wiped at every tear. I am walking in the steps of Jesus. ரெண்டு பேருக்கு ஒரு பாட்டுத்தாளை வைத்து மற்றவர்கள் பாட்டுத்தாளை கீழே வைத்து கைகளை தட்டி பாடுங்கள். மனப்பாடமாய் பல்லவை தெரியும் என்றால் கண்களை மூடி பாடுங்கள். நாம் எல்லாரும் இந்த பல்லவியை இயேசுவோடு நடந்து கொண்டே பாட வேண்டும். ஐ எம் வாக்கிங் வித் ஜீசஸ். நான் இயேசுவோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் எனக்கு பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நான் இயேசுவோடு கூட நடக்கிறபடினால் அவரை போல ஒரு டியரான
ஒரு நெருங்கிய நண்பன் இல்லை. நான் இயேசுவோடு கூட இருக்கிறபடினால் என் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளில் நான் அவரோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறேன். ஆகையால் நாம் எல்லாரும் இயேசுவோடு கூட, இயேசு நம்மத்தில் தான் இருக்கிறார். நம்முடைய இந்த வனாந்திர பயணத்தில் அவர் கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகையால் அவருக்கு சாட்சியாக நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த பல்லவியை நாம் பாடுவோமாக. I am walking with Jesus, there's nothing now to fear. I am walking with Jesus, there's none to be so dear. I am walking with Jesus, He wipes every tear. I am walking in the steps of Jesus. I am walking with Jesus, there's nothing now to fear. I am walking with Jesus, there's none to be so dear. I am walking with Jesus, He wipes every tear. I am walking in your way, I am walking with Jesus. I am walking with Jesus, there's nothing now to fear. I am walking with Jesus, there's none to be so dear. I am walking with Jesus. Oh Ramakatida Shabakaramana. Ramakatida Shabakatida Karabali Atuda. Ribiramau Shabankaramani Atuda. Thank you, Lord. Stotram, Stotram, Stotram. Hallelujah. அவரும் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நாமும் அவரோடு கூட இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். கருவோம். An announcement of death. வெறும் விசுவாசத்தோடு கூடிய 100 ஸ்தோத்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. For an ordinary 100 praises and 100 praises with faith, there is a difference. ஆகையால் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவோமாக. So let us strengthen our faith. சர்வ வல்ல உள்ள தேவன் பக்கமாக நம்முடைய ஸ்தோத்திரங்களை திருப்புவோமாக. Let us turn all our praises towards the Almighty God. மேலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. And there is a voice that is heard from above. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நானே. Behold, I am the God of all flesh. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? Is there anything that is too impossible for me? பேர் சொல்லி எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன இவர்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். All those who requested pray request saying the names, the Lord should undertake every of the ailments. சுகத்தையும் விடுதலையும் இரட்சிப்பையும் கர்த்தர் அளிக்க வேண்டும். The Lord should come on healing and deliverance and salvation. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's offer praises with faith. ஸ்தோத்ராம் 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 சூத்ராம் 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 இன்றைக்கு நம்மோடு பேச வேண்டும். The Lord through His word He should speak to us. ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆலோசனை இன்றைக்கு மறைந்து இருக்கிறது. To each and every one of us there is the counsel of God that is hidden. அந்த மன்னாவை அந்த சமூகத்தப்பத்தை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive that manna, we should receive that sure bread, you also should receive and I also should receive. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எபேசியர் 5 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். Let's read Ephesians chapter 5 verse 8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். For ye were sometimes darkness, but now are ye light in the Lord. Walk as children of light. வெளிச்சம் என்கிறதான தலைப்பில் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். On the topic called light, I would like to share few things with you. சில நாட்களாக மற்ற ஜெபங்களுக்கு வந்தவர்களுக்கு தெரியும், சில நாட்களாக இதுவே என்னுடைய பாரமா இருக்கிறது. And people who have come to other prayers, they would have known this for the past few days, this is my burden.
இந்த கடைசி நாட்களில் இந்த பரலோக வெளிச்சம் நம்முடைய மனதில் அதிகமாய் வீச வேண்டும் இல்லை என்றால் ஒரு பெரிய இருட்டு வரப்போகிறது அதற்குள் நாம் சிக்கி விடுவோம் In these last days this light of heaven should be manifested shining more in our life because if it is not so there is going to be a day a great darkness that will engulf us பொதுவாக நாம் பார்த்தால் அந்தகாரம் என்று தனியாக வெளிச்சம் இருக்கிறது போல அந்தகாரம் இருக்கிறது இல்லை and generally when we think as light is existing separately darkness does not exist like that வெளிச்சம் இல்லாமல் போவது தான் இருள் and where there is no light that is called darkness அதாவது வெளிச்சத்தை வீசுகிற ஒரு டார்ச் இருக்கிறது போல இருளை வீசுகிற டார்ச் கிடையாது and as there is a torch that can give us a light there is no torch called darkness ஆனால் However இந்த இருளின் ஆழத்தை பார்த்தால் இந்த இருளானது பைபிள் பேசுகிற அந்த இருளானது வெறும் absence of light ஒளி இல்லாமல் இருக்கிற அந்த இருள் அல்ல இந்த இருளுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது and as we read in the scriptures when we go deeper and deeper into this darkness and see and it is said that it is not darkness it is not absence of light but it has life in it அதன் அர்த்தம் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் அந்தகாரத்தை வீசக்கூடியதான அந்தகார கதிர்கள் என்று ஒன்றும் இல்லை அந்தகார டார்ச் என்று ஒன்றும் இல்லை ஆனால் மறைவான உலகத்தில் அப்படிப்பட்ட டார்ச் உண்டு and the meaning is in the days that we live there is nothing called a torch which can shed forth darkness but however there is in the invisible world this darkness does exist அதற்கு ஒரு தனி ஜீவன் உண்டு and it is as its own life யோவான் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால் when we read in John's gospel chapter 1 verse 5 வாசியுங்கள் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை இருளானது அந்த ஒளியை பற்றிக்கொள்ளவில்லை and this darkness it comprehended it not நம்முடைய பூமியில இருள் வந்து வெளிச்சத்தை பற்றிக்கொள்ள முடியாது ஆனால் அந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த உலகத்தில் இருளினால் வெளிச்சத்தை பற்றிக்கொள்ள முடியும் அதுல போராட்டம் உண்டு ஆனால் பற்றிக்கொள்ள முடியவில்லை and in this world that we live darkness cannot cling on hold on to the light but in this verse as it is said darkness can hold on to light but however this verse it was not able to do it இதை பற்றி லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் இயேசு எச்சரிக்கிறார் and concerning this in Luke's gospel chapter 11:35 Jesus warns about it இந்த இருளான அந்த அந்தகார உலகத்தில் அதர்சனமான உலகத்தில் இருக்க இருளானது நம்மை தொடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் and this darkness that is in the invisible world it should not touch us we should be very careful so that it might not touch us ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உனக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையார் வெளிச்சம் இருளாய் மாறலாமா and he says the light that is in you it should not be turned darkness how can this light can turn into darkness ஆகையால் நம்முடைய ஜீவியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று இயேசு எச்சரிக்கிறார் so jesus wants us so that we might preserve or protect our life இந்த இப்பொழுது நாம் வாசித்தோமே இந்த வசனத்தில் ஒரு காலத்தில் அது வாசிங்க எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் பாருங்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள் என்று சொல்லாமல் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறது and it is said it is not said that you were in darkness but in it is said you were you are itself you are darkness நாமே அந்தகாரமா இருந்தோம் we ourselves were darkness அது அர்த்தம் நம்முடைய மனசு நம்முடைய கண்ணு நம்முடைய செய்கை நம்முடைய சிந்தை நம்முடைய சந்தோஷம் எல்லாம் இருட்டோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது the meaning is all our actions all our sight and all our works every thoughts and imaginations everything it was accompanied with darkness ஆனால் இப்பொழுது நீங்கள் வெளிச்சத்திற்குள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது and now it is said you are come into the light it is not said like that but it is said you are come into the light that you are light you are light ஒரு காலத்தில் இருட்டாய் இருந்தோம் இப்பொழுது நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம் at sometimes we were darkness but now we are light அப்ப நாம் ஒளி வீசக்கூடியவர்களா இருக்கிறோம் ஆகையால் அந்த ஒளியை பாதுகாத்துக் கொள்ளும் walk as children ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் so we are children of light and we should become as children of light அப்போ அந்த வெளிச்சத்தை பாதுகாக்கிறது ஒரு கடமை நமக்கு உண்டு so we have a duty to preserve this light இந்த ஒளி என்ன what is this light இந்த இந்த லைட்டே போல அல்ல அது
It is not this literal light. Bible சொல்லுகிற அந்த பரலோக தெய்வீகமான வெளிச்சம் ஒரு அறிவை மனதை பிரகாசிப்பிக்கிற ஒரு அறிவை காண்பிக்கிறது. The light that the scripture says, the divine light, it is a light that can enlighten our inner mind. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்தால், when we read 2 Corinthians chapter 4 verse 6, அது அறிவாகிய ஒளி என்று வாசிக்கிறோம். It says about the knowledge light of knowledge. அப்ப அந்த அறிவாகிய ஒளியை கர்த்தர் நம்முடைய மைண்டில் நம்முடைய மனசுல வீச செய்யும் போது நம்முடைய சிந்திக்கிற விதம் மாறுகிறது. So when this light of knowledge is being shine in our life, the way that we think, it itself changes. நம்முடைய வியாக்கியானங்கள் மாறுகிறது. Our interpretations also changes. அப்ப பரிசுத்த பவுலை ஒரு நாள் இந்த ஒளி அவருடைய மனதில் வீசினது. So in the life of Saint Paul, one day this light shone in him. அந்த ஒளி அவருடைய மனதில் வீசும்போது யாரே அவர் இவ்வளவு நாட்கள் ரொம்ப பிஸியாய் உபத்திரவப்படுத்தினாரோ அவர்களோடு இவர் சேர்ந்து விட்டார். And when this light shone upon him, hitherto he would trouble and persecuted the person, now he joined along with them. அவருடைய பார்வை, அவருடைய சிந்திக்கிற விதம் மாற ஆரம்பித்தது அந்த வெளிச்சம் பட்ட உடனே. And his perception and the way he thinks, everything changed. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? என் பிராணனை நான் அருமையாய் எண்ணேன். I count not dear unto my life. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள முடிய நான் ஆசையாய் தொடருகிறேன். For that which I am apprehended, I press toward it so that I might be apprehended. இதெல்லாம் அதிசீக்கிரமாய் நீங்கும் லேசான உபத்திரவம். All these are light affliction that can easily pass away. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சிலர் நரகத்துக்குள் போய் வந்தவர்கள் இருக்கிறார்கள். And there are few people who went to hell and came back. பரலோகத்துக்கு போய் வந்தவர்கள் இருக்கிறார். And there are also people who came to get to heaven and came back. அதாவது இந்த பூமியில் இந்த முப்பரிமாண உலகத்தில் இருந்து பரலோகம் நரகம் இது இருக்கிறதா என்று நிரூபிக்க முடியாது. And while we were in this three dimensional world, we can never prove that there is hell or heaven. ஆனால் ஒரு சின்ன ஒரு வழி உண்டு. But however, there is a little way we can do it. அந்த உலகத்திற்கும் இந்த உலகத்துக்கும் இடையில் ஒரு வாசல் இருக்கிறது. And between that world and this world, there is a door in between. இங்கே இந்த அங்க உலகத்துக்கு போகணும்னா ஒரு வாசல் வழியா போக வேண்டும். And if at all we from this world we have to get to that world, there we have to go enter in through a door. அந்த வாசல் பேர் என்ன? Do you know what is the door? மரணம். That door is called death. அப்போ நேற்று பாஸ்டர் இமானுவேல் இருந்தார் இந்த உலகத்தில், இப்போது மரணத்தின் வாசல் வழியா அந்த உலகத்திற்குள் போய்விட்டார். Yesterday our beloved pastor was in this world and he passed away yesterday and he went to that world through this door called death. Medical worldல NDE, near death experience, அதாவது மரணத்தின் விளிம்பில் போய் திரும்பி வந்தவர்களுடைய அனுபவங்கள் உண்டு. In the medical world, there is a term called near death experience. It is the people who went to the brim of death and came back. அதன் அர்த்தம் ஹாஸ்பிடல்ல இருப்பார்கள், நாடி துடிப்பு நின்றுவிடும், brain activity, மூளை வேலை செய்யாது, மிஷின்ல எல்லாம் blank, flat-ஆ இருக்கும், waves இருக்காது. கொஞ்ச நேரம் அப்படி இருப்பார்கள், திடீரென்று மறுபடியும் ஜீவன் வரும். அதான் near death experience. And the meaning is their pulses would stop and their brain would stop working and they will be like that and suddenly they will come back to life and that is called near death experience. அமெரிக்காவில் சில நிர்வாகங்கள் இப்படிப்பட்டவர்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்படிப்பட்டவருடைய அனுபவங்களை எடுப்பார்கள். In America, many certain organization, they go to such people in such a state and they will record their experiences. அப்போ NDERF, Near Death Experience Research Foundation, இப்படி பல நிர்வாகங்கள் உண்டு. And there are so many organizations saying Near Death Experiences Research Foundation. அப்போ இப்படிப்பட்டதான ஆட்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இவர்கள் மதசார்பற்றவர்கள், இவர்கள் போய் இப்படி செத்து பிழைத்தவருடைய அனுபவங்களை எடுப்பார்கள். And they are not Christians but they are secular and they will go to such people and they will record their experiences.
இவர்கள் எல்லாரும் ஒரு சுரங்கத்தின் வழியாக சென்று ஒன்று நெருப்பை பார்த்தார்கள், இல்லை என்றால் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இந்த ரெண்டு வகை கொஞ்சம் வெரைட்டி இருக்கும். அடிப்படையில் இந்த ரெண்டு வகையான ஒரு பிரிவான அனுபவங்கள் தான் இருக்கும். And in all these people, it was very common, either they will go through a tunnel, either they will see a fire or they will see a great light. And this was common in most of these people. ஒரு 100 பேர் இப்படி நாங்க பார்த்து வந்து சொன்னா நம்ப வேண்டாம். And if at all there is 100 people, they say they have seen like this, perhaps we might not believe. ஆனால் 100 பேர் 100 தேசங்களை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு அனுபவம் அனுபவித்தார்கள் சொன்னால் யோசிக்க வேண்டும். And if people belong to 100 different nations and they see it the same way, then there is a chance that we can believe. ஆனால் இப்படி நான் போய் வந்தேன் என்று எத்தனை சாட்சிகள் அவர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் தெரியும். But do you know how many people they went in such a way and they shared their testimony? 1 கோடி 10 லட்சம் சாட்சிகள். It is 1 crore and 10 lakhs. அத்தனை பேர் இப்படி ஒரு சுரங்கத்தின் வழியாக போய் நம் நெருப்பையோ அல்லது வெளிச்சத்தை கண்டு வந்திருக்கிறார். And all such people, they had the similar vision. They went through a tunnel, either they saw a fire or a light. இப்படி இருக்கும்போது மதசார்பற்ற கிறிஸ்டியன்ஸ் அல்ல இப்படிப்பட்ட சாட்சிகள் எடுத்திருக்கிறார் என்றால் இது யோசிக்க வேண்டிய காரியம் இல்ல, பயப்பட வேண்டிய காரியம். If this is so, if that such non-Christians have gathered all these testimonies, it is not belief, but it is we have to consider. இந்த வெளிச்சத்திற்குள் சென்றவர்கள், people who went into this light, அவர்கள் இந்த வெளிச்சத்திற்குள் பிரவேசித்த போது, as they entered into that light, அவருடைய பல அனுபவங்களில் அவர்கள் சொன்ன ஒரு காரியம், and in all their experiences they shared one this experience. அந்த வெளிச்சத்திற்குள் அவர்கள் பிரவேசித்த போது they received a saturation of knowledge, ஒரு அறிவின் நிறைவை பெற்றார்களாம். And as they entered into the light, they received the saturation of knowledge. அந்த வெளிச்சத்துக்குள் அவர்கள் பிரவேசித்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறதான திடீர் என்று ஒரு அறிவு உண்டாயிடுச்சு. And as the moment they entered into the light, they got that knowledge, saying they know everything. அதுதான் அறிவாகிய ஒளி. That is the light of knowledge. அந்த ஒளி ஆனது அந்த மண்டலத்திலிருந்து இந்த மண்டலத்துக்குள் வந்து கர்த்தருடைய வார்த்தையாக வெளிப்பாடாக நம்முடைய மனதில் வீச முயற்சி செய்கிறது. And this light, it comes from that other world and it comes into this world and it tries to exhibit, manifest itself to us. ஆனால் இந்த வெளிச்சம் நம்முடைய மனதில் வீசாதபடிக்கு இருள் போராடுகிறது. And however, so that light might not manifest itself in our light, darkness is prevailing in our heart. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையில் வெளிச்சம் இருக்கிறது. And at the word that I speak to you, there is light in it. இந்த வெளிச்சம் ஒரு தெய்வீக அறிவாக நம்முடைய மனதிற்குள் போகும்போது நமக்குள் ஒரு வெளிச்சம், ஒரு மகிமை, ஒரு ஒளி உண்டாகுகிறது. This word, as it goes as a divine knowledge in our heart, there is a light that is being exhibited in our heart. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்தை வாசியுங்கள். Let's read 2 Corinthians chapter 4 verse 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷத்தின் ஒளி. This is the glorious gospel of light. அப்ப நாம் பேசுகிற இந்த சுவிசேஷத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. So in the gospel where we share, there is light in it. சுவிசேஷத்தின் ஒளி. அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனதை குருடாக்கினான். அவிசுவாசிகளுக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாக கூடாது. And so that this light of gospel might not be manifested in the people who believe not, he blinded their minds. அப்ப நாம் இந்த ஒரு பிரசங்கத்தை கேட்ட பிறகு சண்டே சர்வீஸ் முடித்து நாம் போகிறோமே, வெளிச்சம் பெற்றவர்களா தான் போகிறோமா? So we also, after we come to the service and hear a sermon and we go, are we going out having received the light? இந்த வெளிச்சத்தில் தான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நடக்கிறோமா? And are we walking in the same light in all the throughout the week? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வெளிச்சம் வேதத்திலிருந்து நம்மை பிரகாசிப்பிக்கிறதா? Every day is the light of from the word of God, is it manifesting us? இப்போ நம்முடைய இந்த ஒளி நம்மேல் வீசாவிட்டால், if this light does not shine upon us, உலகத்தார் அவர்களை இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்தகாரத்தின் ராஜ்யத்தின் ஜனங்கள் அவர்கள் இருளாய் இருக்கிறார்கள். அவர்கள் வியாக்கியானிக்கிறது போல நாமும் வியாக்கியானித்து வாழ்வோம், தவறி போய்விடுவோம். And the people of the world, they are engulfed in the darkness, and the darkness is ruling them, and we will also walk along with them according to their interpretations. அவருடைய வாழ்க்கை முறை, லைஃப்ஸ்டைல் வேற, நம்முடைய வாழ்க்கை முறை வேற. Their lifestyle is different from our lifestyle. இருளில்
இருக்கிற அவிசுவாசிகளுடைய பிரமாணங்கள் சட்டங்கள் வேற நம்ம வெளிச்சத்தில் இருக்கிற நம்முடைய சட்டங்கள் வேற the laws and the statutes of those people who walk in darkness is different from our laws and our statutes இந்த உலகத்தை பற்றி நாம் வைத்திருக்கிற world view என்று சொல்வார்கள் பார்வை வேற அவர்கள் வைத்திருக்கிற பார்வை வேற and the world view that they have is different from the world view that we have நம்முடைய destination நாம் போகிற இடம் வேற அவர்கள் போகிற இடம் வேற the destination that we are headed to and they are headed to is different நாம் வெளிச்சத்தை பெற்றவர்கள் we are the people who have received the light வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடவுங்கள் என்று நாம் ஆசி தந்த வசனம் சொல்கிறது and the verse that we have read it says walk ye as the children of light பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்குது in the scripture there is a verse like this ஒரு விளக்கை ஒரு மனுஷன் கொளுத்தும்போது அதை ஒரு பாத்திரத்தினால் மூட மாட்டான் கட்டில் அடியில் வைக்க மாட்டான் அது விளக்கு தண்டில் வைப்பான் அப்பொழுதுதான் வீட்டுக்கு ஒளி உண்டாகும் when a person lights up a lamp and light he will not put under a bushel or under a cot but he will put it in a lampstand so that the light might be seen by everyone சுவிசேஷங்களில் மூன்று முறை இயேசு இதை சொல்கிறார் in all the gospels Jesus says this 3 times இந்த மூன்று முறையும் ஒவ்வொரு வியாக்கியானத்தை இயேசு சொன்னார் in all these 3 occasions he gives us 3 different interpretations அந்த மூன்றை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் and we are going to see of all these 3 முதலாவது the perceiving light அதாவது நாம் பார்த்து வியாக்கியானிக்க கூடியதான ஒளி the first thing that is the perceiving light அதாவது லூக்கா 11 அதிகாரம் 33 34 வசனங்களை வாசிப்போம் let's read luke's gospel chapter 11 33 and 34 ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் பாருங்கள் ஆண்டவர் இந்த விளக்கை கண்ணோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் so god compares this light to an eye அந்த கண் பார்வையை குறிக்கிறது this eye it speaks about our eyesight ஒரே ஆள் ஒரே காரியத்தை sorry ஒரே காரியத்தை ரெண்டு பேர் பார்த்து ரெண்டு விதத்தில் வியாக்கியானிக்கலாம் and two person can see one thing and they can give two different types of interpretations ella aatkalukkum moonru jodi kangal undu for all people there are three pairs of eyes namakku aavi aathma shariram irukkirathu ovvonrukkum kangal undu and we have a spirit soul and body to each of this they have a pair of eyes oru kaaryathai nam paarkumbodhu adu verum paarvai alla adu sharira paarvai alla indha paarvai aathmaavukkul aathmaavudaiya kangalukkul சென்று அதுவும் பார்க்கும் மனக்கண்ணுக்குள் சென்று அதுவும் பார்க்கும் when we see a thing it is not the perception of the physical eye only but also the eye that is in the spirit and eye that is in our soul they will also see it ஆகையால் நாம் பார்க்கிறதான காரியங்கள் இந்த உலகம் அது நம்முடைய ஆத்மாவுக்குள் சென்று ஆத்மா கண்ணதை பார்க்கும் ஆவி கண்ணுக்குள் அதை பார்க்கும் அதை பலவிதத்தில் மாம்சிகமாகவோ அது விசுவாசத்தினாலாகவோ இல்லை என்றால் ஆவிக்குரிய விதத்திலாகவோ அது வியாக்கியானிக்கும் and all the things that we see in this world firstly our physical eye will see and even the eyes of the soul will see and the eyes of the spirit will see and all these three they will try to interpret it either carnally or either in faith china தேசத்தில் இப்படி ஒரு கதை உண்டு and in the land of china there is a story like this மங் என்கிறதான ஒரு 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 ராஜா இருந்தார் there was a king who is called mum அந்த மங்குக்கு ஒரு குமாரன் இருந்தார் அவர்தான் அடுத்தது ராஜாவாய் வர வேண்டியவர் and this mung had a son and he is going to get the throne sorry அந்த மங் தான் குமாரன் என்று நினைக்கிறேன் sorry this i think this mung is the son நம்ம ராஜாவாகிய தகப்பன் இந்த மங்கை ஒரு முனிவரிடத்தில் போய் பார்த்து நீ அடுத்தது ராஜாவாக இருக்க வேண்டும் அதற்கேற்ற தகுதியை பெற வேண்டும் என்று அந்த முனிவரை பார்த்து விட்டு வா என்று சொன்னார் and the father of this son called mung he said to his son you have to go to a sage and see because you are going to get to the throne next to me so you have to go and get counsel from him
அப்ப அந்த காட்டுக்குள் போய் அந்த முனிவரை பார்த்தார் and this son he went to that forest and he met that sage ஐயா என்னுடைய தகப்பன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் sir my father sent me to you to meet you சீக்கிரமாய் நான் ராஜாவாய் உயர்த்தப்பட வேண்டும் நான் மாற வேண்டும் ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆலோசனை கொடுங்கள் soon I am going to get to the throne and I do not know what to do please counsel me அந்த முனிவர் சொன்னார் நீ காட்டுக்கு போய் ரெண்டு நாள் தங்கி இருந்து அந்த காட்டில் இருக்கிற சத்தங்களை நீ எழுதி விட்டு வா and this sage he said to the son you go deep into the forest and you have to record all the voices that you hear in for 2 days இந்த மங் என்கிற வாலிபனுக்கு கோபம் வந்துட்டு ஒரு ராஜாவா மரத்துக்கு இதுவா நான் எனக்கு ட்ரெய்னிங் and but this monk he got angry and he said I who happen to be a king why this training is needed for me ipudi epdiyo kete avar keelpadindu rendu naal piragu marubadiyum and munivar edathil vandar however he obeyed that instruction and after 2 days he recorded all the voice and he came back to the sage and munivar ketar nee enna sathangalai ketai vaasi and this sage he asked him what all voices you heard just read it out நான் மிருகங்களின் சத்தத்தை கேட்டேன் he said I heard the voices of animals மிருகங்கள் குச்சிகளினால் மிதிக்கிற சத்தத்தை கேட்டேன் and I heard the voice of animals they are treading down on the sticks காற்றில் அசைகிற இலைகளின் சத்தத்தை கேட்டேன் I happened to hear the voice of the wind upon the leaves இப்படியே வாசிக்கும் போது ஒவ்வொரு அந்த காரியத்துக்கு முனிவர் தலையாட்டி கொண்டே இருந்தார் சரியில்லை தவறு தவறு திருப்தி இல்லை And as he was reciting all these voices, this sage, he was just nodding his head, no, no, no. திருப்பி போயிட்டு வா, காட்டுக்கு போயிட்டு வா. And he said to him again, go back to the forest and come back. மறுபடியுமாய் கேட்டுட்டு வா. And he said, go and hear once again. அப்போ இவர் சோர்ந்து போய் சலித்து போய் என்ன நான் எல்லா ரெண்டு நாள் இருந்து எல்லா சத்தத்தை கேட்டுவிட்டு வந்தேன் இவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் and this son was really frustrated and he got fainted and he said what is the use of me going to 2 days and coming back nothing is happening அநேக நாட்கள் சாப்பிடாம அவர் அந்த என்ன எதிர்பார்க்கறது சுத்தி சுத்தி பார்த்தார் ஒன்றும் தோன்றவில்லை and for so many days he did not eat and he went around and around he could not see or hear anything திடீரென்று ஒரு அறிவு வந்தது suddenly he got a knowledge ஓ இது தானா and he said is it this மறுபடியுமா எழுத ஆரம்பித்தார் and again he started to write down மறுபடியும் முனிவரிடத்தில் சென்றார் again he went to the sage இப்போ நீ என்ன கேட்டாய் சொல் and the sage asked what did you hear now அப்போ அவர் அந்த மங் என்கிறவர் சொன்னார் and this monk he said காலை உதிக்கிறதான சூரியனுடைய கதிர் அந்த காட்டுக்குள் வருகிற சத்தத்தை கேட்டேன் I happened to hear the rays of sun that is protruding or going deep down into the forest காலை பனி இலையில் மெதுவாக விழுகிற சத்தத்தை கேட்டேன் I happened to hear the voice of the dew drops that is coming down upon the leaves slowly காட்டில் மொக்க இருக்கிறதான அந்த தன்மை பூவாய் விரிகிறதான சத்தத்தை கேட்டேன் and I happened to hear the voice of the budding of the flower இப்படி அதாவது சத்தமில்லாத சில காரியங்களுடைய சத்தங்களை அவர் எடுத்து சொல்கிறார் and he brought out all the voices that is not really a voice இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சத்தம் இருக்கா do all these things have a noise or voice minivar kaiye kodutha munivar kaiye kodutha very good endru sonna and the sage he shaked hands with the son and he said very good appozhudhu avar sonnar and after that he said மற்றவர்கள் காண்கிறதை ராஜாக்கள் காண்கிறபடினால் பொது ஜனங்கள் கேட்கிறதை ராஜாக்கள் கேட்கிறபடினால் ராஜ்யம் அழிந்து போகிறது அதே நேரத்தில் அந்த ராஜாவானவன் பொதுமக்கள் கேட்காததை கேட்கும் போது பார்க்காததை பார்க்கும் போது அவர்கள் தான் ராஜஸ்தானத்துக்கு தகுதியுள்ளவர்கள் நீ இப்பொழுது மற்றவர்கள் கேட்காததை கேட்டாய் ஆகையால் உன் தகுதியை பெற்றுக் கொண்டாய் என்றவர் and he said all the kings they hear the voice of people who also hear them and they see the things and the other people they see and because of this the kingdom is not prospering but if a king happens to hear the voice that other people cannot hear and see the things that other people cannot see the kingdom shall be established now he have received that worthiness because he have heard the things that other people cannot hear and he have seen the things that other people cannot see ஆகையால் இந்த வசனத்தில் நாம் வாசித்தோமே நம்முடைய கண் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அதே பொறுத்து தான் மற்றவர்கள் பார்க்காததை நாம் பார்க்க முடியும் இந்த வெளிச்சம் தெய்வீக வெளிச்சம் நம்முடைய
கண்களில் மனதில் வீசும்போது மற்றவர்களால் பார்க்க முடியாததை நம்மால் பார்க்க முடியும். So according to this verse, our eyes should be in such a way so that that light might shine upon us and we should be able to see which others cannot see. நாம் புதிய எருசலேமுக்கு போகிறோம். We are going to New Jerusalem. நாம் போகிற ஊர் புதிய எருசலேம். The city that we are headed to is New Jerusalem. அதன் நித்திய நம்முடைய நித்திய வாசஸ்தலம். That is our eternal habitation. நாம் யாரும் அது இதுவரைக்கும் பார்த்ததில்லை. None of us have in any way seen it. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். However, God has given us a light. அந்த வெளிச்சத்தினால அப்படி ஒரு ஊர் உண்டு நான் போகிறேன் என்கிற நம்பிக்கையும் தந்திருக்கிறார். And with that light, there is a city like that, and he has given a hope that we will go there. பைபிளில் எழுதியிருக்கிறபடியே இந்த அண்டசராசரத்தை சேராத இந்த பூமியில் இல்லாத அந்த வேறொரு மண்டலத்தை சேர்ந்த ஒரு நிஜமான ஒரு பரலோகம் உண்டு என்று வெளிச்சம் பெற்றவர்கள் அந்த நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who say that we received that assurance, there is a true world that is not set in this world and that can it cannot be seen in the whole universe, lift up your hands. Hallelujah. அப்போ நமக்குள் ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது. ஆகையால் தான் அது பார்க்க முடியாத அந்த உலகத்தை நாம் தரிசிக்கிறோம். So there is a light that is coming to us so that we are able to see the city that others cannot see. சில நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா? But sometimes do you know what is happening? நம்மில் சிலர் பழைய விசுவாசிகள். Many of us are old believers. நம்முடைய சில சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து புதிய எருசலேம் சியோன் புதிய பூமி புதிய வானம் இதெல்லாம் படிச்சு படிச்சு வளர்ந்துட்டோம். அதனால இருதயத்துல பதிந்து இருக்கிறது. And many of us right from our childhood in Sunday school we have heard about Zion, New Jerusalem, New Earth, New Heaven and all these things are recorded in our mind. அப்ப அந்த வளர்ப்பு வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் பிராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தா இருட்டா இருக்கும். And there is a light of that we have growing into that but in a practical sense that it is darkness. இதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வெளிச்சம் இருளாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று அடுத்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். And because of this Jesus wants take heed so that the light in you might not be turned into darkness. இயேசு அவர் பூமியில் இருந்த நாட்களில் அவர் பிரசங்கம் பண்ணினார். And Jesus while he was living in this earth he preached this sermon. ஆனால் ஆண்டவர் சிலரை பார்த்து பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் புரிந்துகொள்ள மாட்டார்கள் புரிந்துகொள்ள கூடாது என்று பிரசங்கம் பண்ணினார். And when Jesus preached in this way he preached in such a way others they will not be able to understand they should not understand so he preached in such a way. மத்தேயு 13 ஆம் அதிகாரம் Matthew's Gospel chapter 13 13 ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 13. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் பாருங்கள் இந்த மங் என்கிறதான அந்த வாலிபன் அந்த முனிவரிடத்தில் போய் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். And this is the lesson this monk learnt from that sage. கண்டும் காணாதவர்களாய் And though they see they cannot see. கேட்டும் கேட்காதவர்கள் And though they will hear they cannot hear it. ஆயிரம் பிரசங்கம் கேட்டாலும் வெளிச்சம் இல்லாமல் கேட்டால் எல்லாம் செத்த எழுத்து என்று பைபிள் சொல்லுகிறது. Though we hear thousands of messages a sermon if we do not hear without light everything will be waste. Dead letters. ஆகையால் இந்த வெளிச்சத்தோடு பார்த்தால் தான் நம்முடைய பார்வை நம்முடைய வியாக்கியானம் தரிசனம் மாறும். புதிய எருசலேம் என்று சொல்வது வளர்ப்பினால் ஒரு மூட நம்பிக்கையா இருக்கிறது ஒரு நிஜமான உலகமாய் இருக்கும். And only when we hear this sermon with the light then all our perception and all our understanding all our vision will change and this new Jerusalem will not be such a tradition it will be real. இந்த முதல் குறிப்பு தான் எனக்கு மிகவும் பெரிய பாரமா இருக்கிறது. And the first point it is a great burden to me காரணம் என்னவென்றால் இந்த வெளிச்சத்தை தாக்க அதிக இருள் இந்த பூமியை சூழ்ந்திருக்கிறது. Because the reason is to attack this light there is so great a darkness that is engulfing the world நம்ம ஏமாற்றுகிற ஒரு இருள் and the darkness that can deceive us அந்த இருள் என்று சொல்வது அந்த அது கருப்பு அல்ல அது வேற ஒரு கலர் உள்ள ஒரு பொய் வெளிச்சம் அதுதான் இருள். When we say darkness it is not black but it has a different color that is true. இதனாலதான் இயேசு சொன்னார் நான் முழு உலகத்தை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கு அது அர்த்தம் பொய்யான ஒளி இருக்கு அந்த பொய்யான ஒளி தான் இருள்.
And that is the reason Jesus says, I am the true light that lighteth the whole world. The meaning is, if he says the true light, there is a false light, that is this darkness. அந்த இருளின் ராஜ்யத்திற்குள் எத்தனை கோடி மனுஷர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, ஏமாற்றம் அடைந்து வஞ்சிக்கப்பட்டு அந்த பொய் வெளிச்சம் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. And there are so many people that are headed towards that kingdom of darkness and they are being deceived because there is lies in it. ஆகையால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், அந்த அந்தகாரம் நம்மை, அந்த பொய் வெளிச்சம் நம்மை தாக்காதபடிக்கு எப்பொழுதும் இந்த வெளிச்சம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். So we are all children of light so that false light might not attack us. We should always walk in this true light. நம்முடைய முற்பிதாக்கள் பிரகாசிக்கப்பட்டார்கள். Our forefathers, they were enlightened. ஆனால் இந்த இருளானது அநேகரை தாக்கிக் கொண்டிருக்கிறது. However, this darkness, it is attacking so many of us. ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ், அதாவது நம்முடைய சிட்டி லிமிட் வெளியில இருக்கிறதான அந்த ஃபெய்த் ஹோம்ஸ்க்கெல்லாம், அந்த சின்ன சின்ன ஃபெய்த் ஹோம்ஸ் இருக்கும் பாருங்க, அங்க போனா நல்ல அபிஷேகம், வாலிபர்ல நல்ல அபிஷேகம் நிரம்புவாங்க. இங்க பார்த்தா சிட்டில நிரம்ப மாட்டாங்க. காரணம், இங்க இந்த தவறான இருள் அதிகமாய் அவர்களை தாக்குகிறது. Say for example, if it take the outskirts of the city, when you go to the faith home, all the young people, they will be filled with the anointing very well, but however, here in the city, because they are being engulfed with all this false light, they are not able to be filled in the spirit. அதனால இந்த தாக்குதல் பயங்கரமா இருக்கிறது. என்றைக்கு நமக்கு அதிக வெளிச்சம் தேவைப்படுகிறதோ, என்றைக்கு இருள் சூழக்கூடியதான காலம் வந்திருக்கிறதோ, அன்றைக்கு தான் வெளிச்சம் குறைந்து கொண்டே இருக்கிறது. And this impact is so great, the time that we have to get this light more, that time this darkness is covering more. நான் வாலிபனா இருக்கும்போது நான் ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ண எனக்கு சமாதானமே போயிடும். While I was young, even if I miss one single meeting, I will lose all my peace. ஆனா இன்னைக்கு வாலிபர்களை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது, ஏன் லேட்டா வந்தீங்க, ஏன் நேத்து வரல, ஏன் ஜபத்துக்கு வரல, இப்படி எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா கேட்கலன்னா சந்தோஷமா 11:30 அந்த சேருக்கு இடையில போய் மறைஞ்சு உட்கார்ந்து திருட்டுத்தனமா வந்து போறது. காரணம், இருள் அவர்களை சூழ்ந்து இருக்கிறது. However, these days we have to force our young people, we have to ask, we have to inquire, why are you delayed, why you didn't attend this meeting. If we do not ask them, they will just come at 11:45, they will be hidden in some of the chairs and secretly they will come and go. ஆகையால் நாம் போக போகிற அந்த ஊரை பற்றி, அந்த தேசத்தை பற்றி, நாம் பார்க்க போகிற மனவாளனை பற்றி நமக்கு வெளிச்சம் இல்லாவிட்டால் இந்த பிரசங்கம் எல்லாம் பைத்தியமாக தோன்றும். So if we do not have a vision concerning the city, the nation and the bridegroom that we have to meet, if we do not have this vision, then all this darkness will cover us. ஆகையால் முதலாவது ஒளி நாம் பார்த்து வியாக்கியானிக்க கூடியதான ஆவிக்குரிய ஒளி. And the first light is the light that we can see and we can interpret it. இரண்டாவது exposing light, நம் மறைவிடத்தில் இருக்கிற காரியங்களை வெளியாக்குகிற ஒளி. Second light is the exposing light which can manifest all the things that is hidden. அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:16-17 வசனங்களை வாசியுங்கள். Let's read Luke's Gospel chapter 8 verse 16 and 17. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. பாருங்கள், இது வெளியரங்கமாக்குகிறதான ஒளி. And this light is exposing light. மறை அந்தகாரத்திற்கு மறைக்கிற ஒரு தன்மை உண்டு. Darkness as a nature to hide things. அது ஒரு தவறான ஒரு அந்தகாரம். That is a false darkness. ஒரு பாவம் நமக்குள் மறைந்திருக்கும் வரைக்கும், இருள் அந்த பாவத்தை மூடும் வரைக்கும், மற்றவர்களுக்கு தெரியாத வரைக்கும் அது நமக்குள் குடியிருக்கும். அது யாருக்கும் தெரியாது. அது ஒரு சாதகமான காரியம், ஆனால் பயங்கர டேஞ்சரான ஒரு காரியம். As long as a sin that is hidden, as long as the darkness hides that sin, perhaps it might appear as though it is very safe, but however, it is a very dangerous thing. ஒரு காரியத்தை சொல்ல மறந்துவிட்டேன். I forgot to say a thing. இன்டர்நெட் இருக்கிறது. Let's take the internet. இந்த இன்டர்நெட் ஆனது ஒரு பெரிய ஆழ்ந்த கடலின் ஒரு மேல் பகுதி மட்டும்தான். This internet, it is the surface level of the deepest ocean. இன்டர்நெட்டுக்கு, அதாவது கூகுள் வழியாக போக முடியாத ஒரு இன்டர்நெட் பகுதி உண்டு. சர்ச் என்ஜின், எந்த நாம் வைத்திருக்கிற சர்ச் என்ஜின் வைத்து போக முடியாத
இன்டர்நெட் ஒரு மறைவான அந்தகாரமான ஒரு பகுதி உண்டு. There is a dark area or a hidden area in the internet where we cannot go through it with the different search engines that we have now. அதுடைய பேரே டார்க் நெட். தயவுசெய்து யாரும் அதை நோண்ட போகாதீங்க. The name itself is dark net. அதுல கூகுள்ல டார்க் நெட் டைப் அடிச்சீங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதனுடைய ஃபர்ஸ்ட் லைன் வரும், டேஞ்சரஸ் டிஸ்டர்பிங் டயபாலிக் அப்படின்னு வரும். The moment that we type darknet in Google, the first line that appears, it says dangerous, dark, disturbing and diabolic. அதாவது அபாயகரம் ஆனது அது உன்னை இளைப்பாறுதல எடுத்துக்கொள்ள கூடியது, அது பிசாசுக்குரியது என்று அங்கே இன்டர்நெட்ல எழுதி இருக்கு. And even in the internet it is said it is dangerous and it is disturbing and diabolic. கடத்தல் செய்கிறவர்கள், people who kidnap, உலக அரசியல்வாதிகள், and the worldly leaders, ஆபாச திரைப்படங்களை உருவாக்குகிறவர்கள், people who create obscene films, அவர்களுக்கு மட்டும்தான் அந்த டார்க்நெட். And for such people this darknet is, அதனுடைய மேலோட்டமான பகுதி தான் இவர்கள் ஆளுகை செய்கிற பகுதி, அதன் இன்டர்நெட். And the outer level or the surface level of that world is the internet that they are ruled. போன வாரம் ஒரு சாட்சி கேட்டீங்களே, அவங்களோட அந்த ஒரு வாலிபப்பிள்ளையோட குரூப் லீடர் சொன்னாங்க, கம்ப்யூட்டர் இன்டர்நெட் எல்லாம் யாரும் யூஸ் பண்ணக்கூட, அப்படி யூஸ் பண்ணா ஊழியக்காரருடைய பெர்மிஷனோடு அறிவோடு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா இந்த அந்தகாரம் நம்ம தாக்கும். As we heard in last week from a young girl that she was told that she should not use the internet or the computer without the permission of the servant of God, and if we use it finally we have to go to this darkness. அப்போ இந்த வெளிச்சம் நமக்கு ரொம்ப அவசியம், இல்ல அந்த இருட்டு ஈஸியாக நம்மை தாக்கி விடும். So this light is so essential for us because this darkness might easily attack us. ஆகையால் ஏற்கனவே தாக்கி விட்டு தான் அந்த இருள் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் அந்த வெளிச்சம் என்கிற டார்ச் வெளியரங்கமாக்குகிறதான அந்த வார்த்தைகள் நமக்கு அவசியமா இருக்கு. So if the darkness that is already indwelling in us, if it has to be removed, then this light which is as the exposing light, it should shine in us. அந்த ஆரம்ப வசனம் எந்த வசனம்? What is the key verse? எந்த புத்தகம்? எபேசியர் 5 அதிகாரம் 8 வசனம். 13 வசனத்தை வாசியுங்கள். Let's read Ephesians chapter 5 verse 13. அவைகளெல்லாம் கடித்துக் கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கம் ஆக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிராது. வெளியரங்கம் ஆக்குகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. And whatsoever that make manifest is light. அப்போ வெளிச்சம் வெளிரங்கமாக்கும், அது இருட்டில் இருக்கிற காரியத்தை வெளிரங்கமாக்கும். So light it will expose all that is hidden in the darkness. அப்போ ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தில், in a sanctification meeting, இல்லை என்றால் ஒரு சோதனையின் மூலமாக, or through a trial, இல்லை என்றால் ஒரு கடிந்து கொள்ளுதல் மூலமாக, or through a rebuke, இல்லை என்றால் தேவன் தருகிற ஒரு சிட்சையின் மூலமாக, or through a chastisement God gives, நமக்குள் மறைந்திருக்கிற சில பாவங்களை அந்தகாரத்தை அவர் வெளியரங்கமாக்குவார். அந்த சிட்சை, அந்த சோதனை, அந்த கடிந்து கொள்ளுதல், அந்த சுத்திகரிப்பு கூட்டம், அதுதான் வெளிச்சம். And through all these things, in the trial, in this chastisement, in the rebuke, in the sanctification meeting, God will expose all that is hidden in our life. And the sitche varumbodhu, when the chastisement comes, and the sodhane varumbodhu, when the trial comes, idhe velicham enna seiyum theriyuma? Do you know what the same light will do? And the sodhaneyum nammudaiya irutaiyum rendaiyum connect panna muyarchi pannum. Idinala dhaan idhu nadakkirathu. And it will try to connect all the trial and the darkness as saying because of this you are like this. சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளைக்கு சரீரத்தில் ஒரு அரிப்பு வியாதி வந்தது. உடனே அவ சொன்னா, நான் இப்படி பண்ணிட்டேன், அதனால தான் ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுக்கிறார். Recently an young girl, she shared a testimony. She had a itching disease in her body and immediately God told her because of this you are like this. She shared that God told her, இப்படி ஆண்டவர் வெளியரங்கமாக்குவார், செய்தது தவறு அறிக்கை பண்ண வெளியே கொண்டு வா. And likewise God will expose all these things you have the thing that you have done is wrong, confess it. இப்படி அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால், if we do not have such a light, சோதனை வரும், சிட்சை வரும், இது வந்தது இதனால தான் என்று கனெக்ட் பண்ண மாட்டோம். அந்த பாவம் பாவமாகவே இருக்கும். இதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணி அன்றே சுகம் தாரும், சுகம் தாரும், சுகம் தாரும், எப்படி வரும்?
போட்டு உடைக்கிற மாதிரி அது the trial the chastisement will be there and if we do not have this light we will not able to connect the trial and the chastisement with the wrong thing that we have done and we will always try to pray please deliver me how can that happen ஆகல அந்த கடிந்து கொள்ளுதல் அந்த சிச்சையும் வெளிச்சம்தான் and the rebuke and the chastisement is also a light அந்த சிச்சை இந்த தவறுனால் தான் என்று இணைப்பதும் அந்த வெளிச்சம்தான் and the connection of the chastisement and the wrong thing that is also a light and the irandum inaikapadum bodhu anda paavathai patri or unarvu adaindhu aanduvidathil udaindhu ullathodu mannippu ketpadum anda velichathinal dhaan when this connection happens between the chastisement and the wrong right and when we get a conviction that we confess our sins that is also a light appo indha paavam arikkai seiyamal ponal adu pinnadi nammai adu yemaatri baadithu naragathu kondu po but if we do not confess our sins finally it will deceive us and it will finally lead us to hell 1 Timothy 5th adhigaram 1 Timothy chapter 5 24th vasanathai vasum let's read verse 24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் பாருங்கள் சிலருடைய பாவம் வெளியரங்கமாயிருந்து அது வெளிச்சத்தில் வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஒண்ணு அது ஆண்டவர் அவர்களை சிச்சித்து மற்றவர்களுக்கு முன்னாடி வெட்கப்படுத்தி எப்படியோ அவர்களை வெட்கப்படுத்தி அறிக்கை பண்ண வைத்து அது முன்னாடி போகிறது நியாய தீர்ப்பு அடைவதற்கு some people sin god has exposed them and somehow he has made them to confess it and he has brought up and he all these sins are come before him avanga oru vela vekkapattalum andha nerathile vedanai pottu ellarku munadi ipdi asingapattina engiradhaan oru soonile vandhalum avargal taalthi arikkai panninal adodu kooda andha paavam nyaayithirukapadum devanodu seralam oppuravagalam though they are put to shame with before others and they feel ashamed before others and though they are like this that sin will be judged and it will never come back to the ஆனால் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் however he that hideth his sin he shall not prosper ஏன் வாழ்வடைய மாட்டான் why அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி வாசிங்க அதே 24 part of that verse சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அவர்களை பின்தொடர் அந்த பாவத்தை வெளியரங்கமாக்கி அதை ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய் நான் தப்பு பண்ணிட்டேப்பா என்ன மன்னிச்சிரும் என்று சொல்லி அதை செட்டில் பண்ணாவிட்டால் இந்த பாவம் மறைஞ்சிருந்து யாருக்கும் தெரிய நினைச்சு அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு and if we do not settle that sin I'm bringing them before the lord and asking forgiveness of the lord and we confess it to the lord if we do not settle it this sin will follow us after nyayathirpu naalil paavam nyayathirukapadamal aal nyayathirukapaduvan at the judgment day the sin will not be judged but the person who sin will be judged and the pisasu paavathai paarthu idu enakkuriyathu endru solluvan paavam and aalai paathu ivan enakkuriyavan endru solluvan the devil it will look at that sin it will say it belongs to me and the sin it will look that person and it say he belongs to me ஆகையால் நாம் செய்கிறதான பாவத்தையும் ஆண்டவர் உணர்த்துகிற அந்த வெளிச்சத்தை தரும்போது எதிர்க்காமல் நியாயம் பேசாமல் சாக்கு போக்கு சொல்லாமல் நாம் தாழ்த்தி சுத்திகரிப்பு அடையும்படியாக அடுத்த வாரத்து நடக்கிற சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு நாம் எல்லாரும் வருவோமாக so when god convicts us and pinpoints all of faults and sins let us not resist let us not give excuses and let us not try to justify it however but let us come back to the lord and let us humble ourselves and let us all attend the sanctification meetings right from to next week நம்முடைய இதயத்தில் இருக்கிற பாவத்தை ஆண்டவர் வெளிரங்கமாக்க அதை அறிக்கை பண்ண வாய்ப்புகளை தரும்போது நாம் தாழ்த்தி சாக்கு போக்கு சொல்லாமல் அறிக்கை பண்ணக்கூடிய வெளிச்சத்தை நாம் பெறுவோமாக so let us receive the light wherein when god gives us chances and opportunities so that he might expose all our faults and sins let us confess it and humble ourselves and get right and with the lord agiyal paarthu vyakhyanikka kudiya velicham and the light that can a perceiving light rendavathu veliyirangamaakkugira velicham second the exposing light moonravathu namme saatchigala the testimonial light saatchigala maatugira velicham the third light is the testimonial light matthayu 5th adhigaram Matthew's Gospel chapter 5 15th 16th வசனங்களை வாசிப்போம் Let's read verse 15 and 16 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக
பிரகாசிக்க கடவது நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் you are the light of the world உங்கள் வெளிச்சத்தை மற்றவர்கள் கண்டு when people see your light அவர்கள் உங்களை அல்ல பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் they will not glorify you but they will glorify your father நம்மை பார்த்து இந்த பிரதர் இந்த சிஸ்டர் எவ்வளவு நல்லவங்க அப்படினு சொல்ல கூடாது இயேசு பிதா எவ்வளவு நல்லவர் என்று சொல்ல வேண்டும் and they should not see you and me and say how good is this sister or brother they should not say like this but they should say the father or the Jesus how great they are ஆகல் பிதாவாகிய தேவன் சூரியனை போல் இருக்கிறார் so god our father is like the sun நாம் சந்திரனை போல் இருக்கிறோம் and we are like the moon சந்திரனுக்கு சுய வெளிச்சம் இல்லை sun the moon does not have its own light ஆகையால் நாம் வீசுகிற வெளிச்சமானது தேவன் நமக்கு தந்திருக்கிற வெளிச்சம் the light that we give out is the light that we that god gives us அது சூரியனே சூரியனிடத்தில் நம்மிடத்தில் வந்து நாம் பிரதிபலிக்கிற வெளிச்சம் and that is the light that we reflect the light from the sun அதுதான் பைபிளில் இப்பொழுது வாசித்தோம் நம்முடைய நற்கிரியைகள் that is what we read in the verse that these are our good works இப்போ எவ்வளவு அசிங்கமான சாட்சி so how a bad testimony it is சமீபத்தில் வந்த வெள்ளத்தில் நிறைய ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி இருக்காங்க ஆனா கிறிஸ்தவர்கள் ஹெல்ப் பண்ணத செய்தி வரவில்லை இன் தி ரீசன் ஃப்ளட்ஸ் we have heard so many news saying all hindus muslims and other people they have helped in so many ways but none we have not heard so many news that christians have helped இது பலயிட பலவருடைய வாயில் நான் கேட்ட ஒரு காரியம் and these are the message that I have happened to hear from many mouths so இந்த மற்றவர்கள் என்கிறதான அந்த கொள்கையே இயேசு தான் எடுத்து சொன்னார் and others the philosophy of others it is only jesus who spoke first unnai pol piranenesi you should love others as thyself satrukale nesi you should love your enemies idellam bible la dhaan irukku vera engiyum illai and all these things are written only in the bible none else ala nadamurai vaalkaila mattavargal seigirargal naam suyanalavaadigala irukkom but in a practical life others do but we are very selfish appo ipdi irukkumbodhu inda narkiriyagala kandu pidha ipdi mahimaippaduvar if that is so how can the father be glorified seeing all this good works nammukku narkiriya irundal thane is it we do not have all the good works ஆகையால் நம்முடைய வெளிச்சமானது மற்றவர்களுக்கு முன்பாக வீச வேண்டும் so let our light be shine before others ஏசாயா 60 ஆம் அதிகாரத்தினுடைய முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கும்போது when we read the first two verses of Isaiah chapter 60 வாசியுங்கள் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது arise and shine your light has come அப்ப நாம் ஏதோ ஒளி விளக்காக மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆகையால் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் so somehow we have been changed as the lamp of the light and we should arise and shine மறுபடி தொடர்ந்து வாசிங்க கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது சொந்த வெளிச்சம் அல்ல கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது the glory of the lord has shined upon you ஆகையால் எழும்பி பிரகாசி என்று சொல்லும்போது நாம் சந்திரனா இருக்கிறோம் அவர் சூரியனா இருக்கிறார் so when it said arise and shine we are like the moon and he is the sun ஆகையால் நாம் இந்த நேரத்தில் இயேசுனுடைய வெளிச்சத்தை பிதாவுடைய வெளிச்சத்தை உலகத்துக்கு வீச வேண்டியவர்கள் so in these times we are supposed to manifest the light of the father to the world ஒரு நாள் ஒரு ஒரு என் கூட சின்ன பையன் என் கூட வளர்ந்த ஒரு பையன் இருந்தான் பக்கத்து வீட்டு பையன் one day there was a little boy he grew along with me he was next to my house அவன் சொன்ன உங்களுக்கு இன்னாரே தெரியுமா and he asked do you know such a person ஆமா தெரியும் yes I know உங்க சர்ச்சுக்கு தான வராரு and is he is coming to your church ஆமா வராரு yes he did அவர் வேலை ஸ்தலத்துல பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவார் தெரியுமா அப்படி do you know in at his workplace he will speak so much of bad words அப்ப பாருங்க மற்றவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சாட்சி ஆனால் அது இல்லை என்று சொல்கிறார் and see all these things people they expecting such a testimony for from us but unfortunately they do not get it நாங்க இருந்த வீட்டு கீழ் வீட்டு ஒரு இந்து இருந்தார் and there was a hindu person who resided in the ground floor in our house அவர் வேற ஒரு கிறிஸ்தவனை பற்றி சொல்கிறார் அவங்க வீட்ல டிவி வச்சிருக்காங்க அவங்க எப்படி கிறிஸ்டியனா இருக்காங்க and looking at the other person he says they have a television at their home how can they be a christian அப்போ உலகம் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறது அந்த நற்கிரியைகள் அதான் அந்த சாட்சி so the world is expecting some things from our life that is the testimony and our good works சில சொல்வாங்க நான் கிறிஸ்டியனா இருந்து நீ இப்படி பண்ணலாமா
And we also happen to hear, you being a Christian, can you ever do like this? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க பண்ணினா கூட பரவாயில்ல, நீங்க பண்ண கூடாது. The meaning is, even though we can do this, but you are not supposed to do that. நாம் வெளிச்சம் பெற்றவர்கள் அதை வீச வேண்டும். We are a people who have received the light, we should exhibit it. வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்தில் வாசித்தால், when we read Revelation chapter 9, சில கொடூரமான மிருகங்கள், அதாவது பூமியில பார்க்க முடியாத ஆவி மிருகங்கள் பூமிக்கு அனுப்பப்படுகிறது. There are so many terrible beasts that we were not able to see in this earth. It will be sent to this earth. அதுடைய முகம் மனுஷனை போல இருக்கிறதா? And his face is like the face of man. அதுடைய முடி ஸ்திரீயின் முடியை போல இருக்கிறதா? And its hair is like the hair of women. பொது தோற்றம் குதிரையை போல இருக்கிறதா? And the common appearance is like the horse. உருவம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறதா? And its form is like the locust. அதனுடைய வால் வந்து தேளை போல இருக்கிறதா? And its tail is like the scorpion. அதுடைய பல்லு சிங்கத்தை போல இருக்கிறது. And its teeth is like a lion. யோசித்துப்பா, இத்தனை மிக்ஸ்டா ஒரே மிருகத்துல வெளிப்படுது. Just consider all things is mingled, how terrible it will be. அந்த மிருகம் இங்க போய் நிக்குதுன்னு வைப்போம். இந்த பச்சை பாயில நிக்குது. Let us consider such a terrible beast is standing in this green mat. ஆண் பெண் சிங்கம் குதிரை வெட்டுக்கிளி தேள் எல்லாமே காம்பினேஷன் நிக்குது. மேல் ஃபீமேல் லோக்கஸ் ஸ்கார்பியன் அண்ட் லயன் எவ்ரிதிங் இஸ் பிளெண்டட் அண்ட் மிங்கிள் இட் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர். பாதாளத்திலிருந்து அவிழ்க்கப்பட போகிறது இப்படி ஒரு மிருகம் அல்ல, ஒரு சேனை. And all the animals that is going to be let loose from hell, it is not one but a great host. இது अनेक ஜனங்களை கொட்ட போகிறது. And these bees, it is going to sting many nations. 10th வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 10. அவைகள் தேள்களின் வால்களுக்கு ஒப்பான வால்களையும் அந்த வால்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாக இருந்தன. அவைகள் 5 மாதமளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாக இருந்தன. 5 மாதம் மனுஷர்களை கொட்ட போகிறது, சேதப்படுத்த போகிறது. And for 5 months it is going to destroy and is going to sting man. அப்படி இருந்தாலும் என்ன பேட் நியூஸ் தெரியுமா? Though it is so, do you know what is the bad news? 20-21 வசனங்களை வாசி. Let's read verse 20 and 21. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் ஆகாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இத்தனையும் பார்த்து பயந்து மற்றவர்கள் செத்து போயிட்டவங்களை கண்டும் இவர்கள் மனம் திரும்பவில்லை. Though they have seen all this place and seeing others dying, they did not repent. இதை பற்றி தான் ஏசாயா 60 அதிகாரத்தில் இருள் ஜனங்களை கார் இருள் ஜனங்களை மூட போகிறதாம். And that is what it is said in Isaiah, the gross darkness, a great darkness, it is going to engulf the people. அந்த அர்த்தம் என்னதான் சிச்சிக்கப்பட்டாலும் என்னதான் நியாய தீர்ப்பு கொட்டப்பட்டாலும் அதை பார்த்து பயந்தாலும் ஆண்டவரே என்று கூப்பிடக்கூடிய மனம் வராது, இருதயம் அவ்வளவு கடினமாக இருண்டு போகும். The meaning is how much ever they have been afflicted, how much ever they have been sting, they will not have a mind saying, oh Lord help us, but however they will be hardened and they will be yet wicked. அந்த காலம் வருவதற்கு முன்பாக, before such times come, இருள் ஜனங்களை சூழ்வதற்கு முன்பாக, before the darkness engulfs the people, ரட்சிப்பு பூமியை விட்டு எடுக்கப்படுவதற்கு முன்பாக, salvation is taken up from the earth, அவசரமாக நம்முடைய வெளிச்சத்தை இந்த உலகத்தில் வீசுவது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது பாருங்க. How much so important it is that we should exhibit our light in a very hasty way. கோணலும் மாறுபாடான இந்த சந்ததிக்கு முன்பாக நாம் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் எல்லாவற்றையும் செய்து சுடர்களைப் போல பிரகாசிப்போமாக, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்வோமாக என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. The Bible wants us saying, in this perverse and the crooked nation, let us walk as light without murmuring and let us exhibit the glory of the Lord. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. முந்தின நாட்களை விட, பாருங்க பகல் முடிவடைந்து நமக்கு சாயங்காலம் வரும்பொழுது இருட்டு வரும்பொழுது எல்லா லைட் ஆன் பண்ணுகிறோம்.
And as the day comes to close, and when it comes in the evening, we will just close all the doors and we switch on the lights. அப்ப அது போல இருள் இந்த பூமியை சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வெளிச்சம் உலகத்தில் இல்லை, நாம் தான் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற வேண்டும். So likewise, as the darkness is engulfing the whole world, the world does not have its light, but we are as the light, we should shine. நம்முடைய சாட்சி எங்கே? Where is our testimony? நம்முடைய நற்கிரியைகள் எங்கே? Where is our good work? நம்முடைய வேலை ஸ்தலத்தில் சாட்சிகள் இருக்கிறோமா? Are we having a witness in our workplace? எனக்கு ஒரு சகோதரன் தெரியும். I know about a brother. அவருடைய பேர் ராஜசேகர். And his name is Rajasekhar. அவர் கூட வேலை செய்றவங்க அவருக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? பைபிள் ராஜசேகர். And the people who work their colleagues, they gave his name as Bible Rajasekhar. செம்பாக்கத்தில் விசுவாசியா இருக்கிறார். And he was a believer at Sembakkam Phithom. அவருடைய நற்கிரியை அவர்களுக்கு வெளிச்சமாய் மாறி இருக்க, ஆகையால் இவர் பைபிள் படி வாழுகிறவன் என்று கூட இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள் அவருக்கு கொடுத்த பெயர் அது. And his good works is manifested among his colleagues, and they gave a testimony because his life is according to the Bible, and they gave his name as Bible Rajasekhar. நான் வாலிபனா இருக்கும்போது, while I was young, நான் ஊழியத்துக்கு போனா போவேன் என்று சொன்னேன். And I said I will either go to ministry or not. இல்ல போனாலும் போவேன் என்று சொன்னேன். I might go. I might not go. அப்பொழுது என்னை நான் என்னுடைய சாட்சி சரியில்லை, ஆகையால் என்னை போலீஸ் ஆமையார் என்று கூப்பிட்டார்கள். And my testimony was not right, and they called me false saint. அப்ப பாருங்கள், சாட்சி இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு கெட்ட பேர் தான் கிடைக்கும். So if we do not have a testimony, such a wrong name will come to us. ஆபீஸ்ல நம்முடைய பேர் என்ன? In our office, what is our name? நடிகை, நடிகை, மாயமாலக்காரன். Is it actor or actress or hypocrite? இல்லை என்றால் கிறிஸ்தவன், உண்மையான பரிசுத்தவான், பைபிள் என்று சொல்லி நம்முடைய பேரை சொல்லுகிறார்களா? Or in other words, they saw he is a true Christian, he is a saint, or if we are called as Bible. ஒரு நிமிடம் முழங்கால் படிடுவோமா? Can we be on our knees for 1 minute? நம்முருவின் மறுபடி மகா நம்முடைய இருதயத்திலுக்கு அந்த விளக்கானது கொளுத்தப்படட்டும். Let us once again this light be burn in our life. மலையில் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது. The city that is upon the hill, it cannot be hidden. பாத்திரத்தின் கீழே மூட வேண்டாம், கட்டிலின் கீழே வைக்க வேண்டாம். So let us not put it under a cot or in a bushel. கர்த்தர் நம்மை சாட்சிகளாய் மாற்ற விரும்புகிறார். God is desirous to make us a witness. அந்தகாரம் நிறைந்த உலகத்தில் இவர்கள் தான் உண்மையான இயேசுவின் பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை சாட்சிகளாய் மாற்றுவாரா? Let God make us a witness in the world that is filled with darkness. Let us be as light to them. ஒரு பெரிய இருள் வந்து கொண்டிருக்கிறது. A great darkness is coming. அது உங்களை என்னை மூடாத படிக்கு நாம் எச்சரிக்கை அறிப்போமா? Let us be warned so that it might not cover you and me. அது வருவதற்கு முன்பாக நம் மற்றவர்களுக்கு நம் வெளிச்சத்தை எடுத்து காட்டுவோமா? Before that comes, let us manifest the light to others. எனக்குள் கர்த்தருடைய வல்லமை தங்குகிறது. நான் உனக்காக ஜெபித்தால் கர்த்தர் கிரியை செய்வார். In me the power of the Lord is indwelling. When I pray, the Lord shall deliver you. எனக்குள் கிறிஸ்துவின் சுபாவம் இருக்கிறது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். I have the character of Christ within me, and as I follow Christ, as I imitate Christ, you should do. எனக்குள் கிறிஸ்துவின் ஞானம் இருக்கிறது. பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். I have the wisdom of Christ within me. I will show you the way to heaven. எல்லா பிரதர்ஸ் கரங்களை பிடித்துக் கொள்வோமா? Let all brothers hold on to their head. எல்லா சகோதரிமார் கரங்களை பிடித்துக் கொள்வோம். Let all sisters hold on to their head. பரலோகத்துக்கு போகணுமா? Should we go to heaven? புதிய எருசலேமுக்கு போகணுமா? So we are going to New Jerusalem. Do you want to go to New Jerusalem? You want to go to New Jerusalem? இருள் வெளிச்சமாய் மாற வேண்டுமா? Should our darkness be turned as light? இப்பொழுது ஊக்கமாய் ஜெபிப்போமா. Let us pray fervently. அந்த வீட்டில் இருக்கிறது அந்த இருள் நம்மை விட்டு போக வேண்டும். The darkness in the house, let it be removed. உங்களுடைய மனதை சுத்தி இருக்கிற இருள் நம்மை உங்களை விட்டு போக வேண்டும். The darkness that is around your mind, it should be changed. இந்த சபையை சுத்தி இருக்கிற இருள் சபையை விட்டு போக வேண்டும். The darkness that is around the church, it should be ஒரு காலத்தில் அந்தகாரமாய் இருந்தோம். One time we were darkness. இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். But now we were your light in the Lord. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற விரும்புகிறவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். All those who desire to walk as children of light, let us pray. நம்முடைய கையை பிடிப்பது நம்முடைய ஒரு மனதை காட்டுகிறது. Holding to our hands, it speaks about our unity. கர்த்தர் நம்மை சாட்சிகளாய் மாற்றுவாராக. Let God make us witness. அந்த பார்த்து வியாக்கியானிக்க கூடிய அந்த பரலோக வெளிச்சத்தை கர்த்தர் தருவாராக. Let God give the light to see and perceiving light. நம்முடைய வாலிபர்கள் மத்தியில் பொய் வெளிச்சம் அவர்களை விட்டு நீங்குவதாக. Let all the false light be removed from our young people.
sanctification meeting, let all darkness be changed as light. ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். For one minute, let us lift up our voice and pray. மெய்யான ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். The true light, Jesus Christ, is walking in our midst. நாம் அவரை நோக்கி ஜெபிப்போமா. Let us pray looking at him. இயேசுவா, உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு தாரும். இயேசுப்பா, உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு தாரும். Jesus, give me your light. இயேசுப்பா, அந்த வெளிச்சத்தை பற்றி நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். Oh Lord, I should receive the light and I should manifest to others. என் பெற்றோர் இருளில் இருக்கிறார்கள். My parents are in darkness. என் சொந்தக்காரர் இருளில் இருக்கிறார்கள். My relatives are in darkness. பக்கத்து வீட்டுக்காரர் இருளில் இருக்கிறார்கள். My neighbors are in darkness. என் கூட படிக்கிறவர்கள் இருளில் இருக்கிறார்கள். People are studying along with me. வேலை செய்கிறவர்கள் இருளில் இருக்கிறார்கள். My colleagues are in darkness. வெளிச்சத்தை தாரும் ஆண்டவரே. Give me the light, O Lord. சாட்சியின் ஜீவத்தை தாரும் ஆண்டவரே. Give me your testimonial life. உம்முடைய பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. Give me your holiness. பாவத்தோடு சமரசம் செய்யாத வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே. Give me your zeal so that I might not compromise with sin. மற்றவர்களுடைய வியாதிகளை குணமாக்கக்கூடிய வரங்களை தாரும் ஆண்டவரே. Give me the gift of healing so that I may heal others to see. மற்றவர்களுக்குள்ள இருளை வெளிச்சமாக்கக்கூடிய தீர்க்க தரிசன வரங்களை தாரும் ஆண்டவரே. Give me the spirit of prophecy so that I may turn the darkness into light. ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். For one minute, lift up our voice and pray. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரப்போகிறது. Come up from heaven. சியோனின் கதிர்கள் நம்மத்தில் வீச போகிறது. The light of Zion is shining upon us. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறதாக தேவன் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். God who can change the darkness into light, he is walking in our midst. இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். All people in darkness, they saw a great light. ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சிலரை பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறார். As you are praying, God is shining many people. சிலருடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். God is breaking many bindings. உன்னுடைய காலை சுத்தி இருக்கிற அந்தகாரத்தை சங்கிலிகளை கர்த்தர் வெளிச்சத்தின் பட்டயத்தினால் வெட்டுகிறார். God is breaking all the chains and darkness by the rays of the light. அந்தகாரத்தின் உலகத்திலிருந்து உன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக அம்பாய் பாய்ந்த அந்த சாபத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். And God is changing the darkness. He is removing all the curse from your family. ஓரம் அவுஷம் துடங்கரா யஸ்மன் அம் துடங்கரா பௌஷபானி அந்துடா ஓரியா சந்துடாக்கரா மௌஷபாக்கரா மானி அந்துடா அமேன். ஜெபிக்கும்போது கர்த்தருடைய வல்லமை நம்மத்தில் இறங்க போகிறார். As we pray, the power of the Lord is descending upon us. அந்த வல்லமையில் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிறது. In that power, the light of the Lord is there. அந்த வெளிச்சம் உடைய மனதை மூட போகிறது. And the light is going to cover your mind. இச்சையோடு பார்த்து கொண்டிருந்த கண்கள் பரிசுத்தமாய் பார்க்க போகிறது. And the light that saw with lust, it is going to see with holiness. அந்தகார உலகத்தை சேர்ந்த அந்த எரிச்சல் சாந்த குணமாய் மாற்றப்பட போகிறது. And the irritating spirit that belongs to the kingdom of darkness, it is going to change us, meet us. எந்தெந்த இடத்தில் சாட்சியை இழந்தீர்களோ இந்த அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை அதே இடத்தில் சாட்சியாய் மாற்ற போகிறார். In whatever place you lost your testimony, in that same place, through the anointing, God is going to make you witness. சந்தனக்கரமா சந்தனக்கரமா ரமா சமக்கரமானி அந்துடா நான் வாலிபனாக இருக்கும் பொழுது While I was young, நான் சாட்சியை இழந்த ஒரு ஏரியா இருந்தது. There was an area that I lost my testimony. நான் ஜெபித்தேன். And I prayed. ஆண்டவரே, எங்கே என்னுடைய சாட்சியை இழந்தேனோ அதே இடத்தில் நான் உமக்கு சாட்சியாக மாற வேண்டும். Oh Lord, in the same place I lost my testimony, in the same place I should be a witness to you. நான் ஊழியத்துக்கு வந்தேன். I came to the ministry. பரிசுத்தவான்களை அதே இடத்தில் கலப்பினார்கள். The saints of God, they sent me to the same place. அங்கே இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண கர்த்தரினை சாட்சியாய் மாற்றினார். The Lord made me a testimony to preach about Jesus. என்னை மாற்றின தேவன் உங்களையும் மாற்றுவார். The Lord will change me, he will also change you. என் மேல் அசைவாடின கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். The Lord will move upon me, he is now moving upon you. இரமௌ சமக்கதுன கரமானியா துதய சமக்கரமானியா நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை வெளிச்சத்தை சேர்ந்தது. And the unknown tongue that you speak, it belongs to your life. உங்கள் தலையின் மேல் இறங்கி கொண்டிருக்கிற வல்லமை வெளிச்சத்தின் உலகத்தை சேர்ந்திருக்கிறது. The power that is descending upon you, it belongs to the kingdom of light. உங்களுக்குள் இருக்கிற அந்தகாரத்தை விரட்டி கொண்டிருக்கிறது. And it is driving over the darkness in you.
அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் இறங்குகிற நேரத்தில் அந்த அபிஷேகத்தை நீங்கள் பாய்ந்து பறித்துக் கொள்ளுங்க. வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது, வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளே பாரும் ஆமென். அபிஷேகம் இறங்கும் பொழுது வெளிச்சம் வீசும் பொழுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது, வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளே பாரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளே பாரும் பொழுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. கண்களை மூடி இந்த வசனத்தை வாசிக்க கேளுங்கள். Close your eyes and hear the words being read. மறுபடியும் யோவான் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read once again John's Gospel 1:5. இது இயேசுவுடைய சாட்சியல்ல, இது உங்களுடைய சாட்சி. This is not the testimony of Jesus but it is your testimony. கர்த்தர் உங்களை இதற்காகவே அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். God is anointing you for this sole reason. வாசியுங்கள். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. அந்த இருள் அந்த ஒளியை பற்றிக் கொள்ளவில்லை. This darkness it comprehended not. இந்த அபிஷேகத்தின் ஒளியை பற்றிக் கொள்ளவில்லை. It did not comprehend the light. பற்றிக் கொள்ளவில்லை. வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது, வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது, வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் வெளிச்சங்கள் வீசுது இதுவரைக்கும் நீ வேலைக்கு போகும்போது, படிக்க போகும்போது, ஊருக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற இருள், அந்த பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிற இருள் உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. இருட்டோடு தான் கூட்டங்களுக்கு வருவாய். ஆனால் இப்பொழுது நீ ஒரு தீ பந்தாக கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறாய். நீ அந்த இருட்டை தாக்க போகிறாய். அநேகர் உன் வெளிச்சத்திற்கு ஓடி வர போகிறாய். நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி உனக்கு வந்திருக்கிறது. கடைசி முறையாக இதை பாடப்போகிறோம். அபிஷேகம் பெறாதவர்கள் சீக்கிரமாக கர்த்தருடைய வல்லமை குழந்தைகளை போல நம்பி பெற்றுக் கொள்ளுங்கள். வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது, வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளே வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளே வரும் பொழுது வெளிச்சங்கள் வீசுது. Thank you.
Thank you, Jesus. Oh, yes, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் நமக்கு தந்திருக்கிற வெளிச்சத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாததற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா ஊழியங்களையும் நாளைக்கு நடக்க போகிற அடக்காராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபமணுவோம். அன்பின் பிதாவே, நடவடிக்கை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த பரிசுத்த ஓய்வினாலையும் பரிசுத்த ஜனங்களாய் எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த சமூகத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில ருசிக்க எங்களுக்கு கிருப தந்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, தேவஜன பகாண்ட ஆராதனை தொடக்க பகுதிகளாகிய பாடல் பகுதியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆவினால் நிரப்பப்படவும் ஆண்டவரே நாங்கள் ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளவும், புதிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் கிருப தந்தி, அதற்காக சுத்திரம். ஆண்டவரே சாட்சி சொன்ன மக்களுடைய ஜீவிதத்தை செய்த எல்லா ஆண்டவரே உபகாரங்களையும் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த கிருப தந்தீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நீ எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட வந்தோம். கர்த்தர் எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சுத்திரம். தேவன் பேசின வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய ஜீவியங்களை அது புறக்கணிக்காதபடி அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க கூடியதான ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் கட்டிட முடியாய் வேண்டிக்கிறோம். ஆந்தையுமே நாங்கள் இருளுக்குரியவர்களா அல்ல சுவாமி. இருள் எங்களை பற்றி கொள்ளாதபடி வெளிச்சத்தின் பிள்ளையாகி மெய்யே மெய்யான ஒளியாகிய இயேசுவினுடைய வெளிச்சத்துக்குள்ள ஒவ்வொருவரும் காணப்பட, முழு சபையும் காணப்பட கர்த்தருக்கிருபதன்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே வசனத்தை கேட்டவுடைய ஆண்டவரே ஜீவியங்கள் ஆண்டவரே பிரகாசிக்கப்பட, குடும்பங்கள் பிரகாசிக்கப்பட, சபை பிரகாசிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக்கிறோம். எழுந்து பிரகாசிக்க சொன்னது போல எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் எழுந்து பிரகாசிக்கப்படும்படியாக இந்த நாட்கள மெய்யான ஒளியை ஆண்டவரே நாங்கள் கண்டடைகிறவர்களாய், அதை பார்க்கிறவர்களாய், அந்த மெய்யான ஒளியை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ருசிக்கிறவர்களாய் காணப்பட கற்ற கிருபதன்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. அந்த மெய்யான ஒளி எங்களுக்குள்ள வரும்போது இருள் எங்களை விட்டு அகண்டு போடுமே ஆண்டவரே. அந்தபடி நாள் ஆண்டவரே இந்த வெளிச்சத்துக்குள்ள நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களை கேட்டு உட்கொண்டு நாங்கள் அந்த மெய்யான ஒளி ஆகிய உம்முடைய நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் அந்த மெய்யான ஒளி பிரகாசிக்கப்படும் போது எங்களுடைய ஜீவித்த ஒரு சாட்சியின் ஜீவியத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆனபடினால முழு சபையான இப்படிப்பட்டதான சாட்சியை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் சபையில சாட்சியாய், குடும்பத்தில சாட்சியாய், நாங்கள் எங்களுடைய வேலைத்தலங்களை சாட்சியாய், நாங்கள் எங்க போனாலும் இயேசுக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க அந்த ஒளியாகி இயேசு எங்களுக்குள்ள பிரகாசிக்கப்பட ஆண்டவரே பிரதீபிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்டதான சாட்சியின் ஜீவியத்தை முழு சபையாரும் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய நற்கிரிகளை நாங்கள் செய்யும்படியாக இந்த காலை வேலை ஒப்புக் கொடுக்க கிருபை தந்தீர் ஆண்டவரே. நற்கிரிகள் மூலமாக எங்களை ஜீவித்துள்ள அந்தகார வல்லமைகள் அடிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூட பிரகாசிக்கப்பட கர்த்த கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இவ்வாறு எங்களுடைய ஜீவிகிட்ட இப்படிப்பட்ட அனுபவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதயம் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அளபடினால ஆண்டவரே முழு சபையத்தில் உள்ள எல்லா அந்தகார வல்லமைகளை அகற்றி ஆண்டவரே மெய்யான ஒளியாக இயேசுடைய ஜீவி எங்களை பிரகாசிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah! Hallelujah! Hallelujah!